துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களுக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை கொடுக்கிறவரே மீ துதிக்கிறோம். நித்திய பிதாவே மீ துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். மகத்துவம் உள்ள தேவனை மீ துதிக்கிறோம். மங்காத பேரொழியை மீ துதிக்கிறோம். எசப்பாமை துதிக்கிறோம் துதிக்கிறோம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்கிற தேவனை மீ துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லா நன்மைக்கும் முற்றுக்கும் காரணராகிய கர்த்தாவை மீ துதிக்கிறோம். ராஜாமை துதிக்கிறோம். எசப்பாமக்கு நன்றி ஆண்டவரே மீ துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நல்ல மெய்ப்படை மீ துதிக்கிறோம். டாடி மீ துதிக்கிறோம் டாடி மீ துதிக்கிறேன். செல்வ சீமானை மீ துதிக்கிறோம். ராஜாமை துதிக்கிறோம். தேற்ற வாழ்நிலை மீ துதிக்கிறோம். தேற்றுகிறவரை ஆற்றுகிறவரை அரவணைக்கிறவரே மீ துதிக்கிறோம். நேச கர்த்தாவே மீ துதிக்கிறோம். ரச்சகரே ரச்சனிய கொம்பை துருகமே நான் நம்பி இருக்கிற காடகமே வெள்ளனே வெள்ளாகிய கர்த்தாவே மீ துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வாழ்வழிக்கும் வள்ளலே மீ துதிக்கிறோம். இமானு வேலரே மீ துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். சேனைகளின் பிதாவே சர்வ லோகத்துக்கு அதிகாரியான தேவனை மீ துதிக்கிறோம். சாந்த சொருபிய மை துதிக்கிறோம். எல்லாத கிருபியினால் நிரப்புகிற தேவனை மை துதிக்கிறோம். ராஜாமை துதிக்கிறோம். நன்றியோடு கூட மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வாழ்த்துகிறோம் 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 வாழ்த்துகிறோம். வணங்குகிறோம் போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். மக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். உயரமும் உன்னதமான ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற தூயவரே நல்லவரே நல்ல மெய்ப்பரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே ஜெயம் கொடுக்கிற ஆவியானவரே ஆண்டவரே மகத்துவம் உள்ள மகாதேவனை மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் ஆறாதவரே ஐசப்பா மக்க நன்றி ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனை மை துதிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம் அப்பா மை துதிக்கிறோம். போற்ற புகழை மை வாழ்த்து ஆராதிக்க மக்க மகிமைப்படுத்த ஆண்டவரே மக்க நன்றி ஆண்டவரே. கோடி கோடி ஆண்டவரே மை துதிக்கிறோம். தகப்பன நாவுகள் போதாதையா மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பன கடந்த நாளெல்லாம் ஆண்களை கண்மணி போல பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல ஆராதனை கொடுத்தீரே நன்றி ஆண்டவரே. உமை துதிக்கிறோம். எங்களுக்கு இரக்கம் செய்தீரே நன்றி ஆண்டவரே. உம்மீர் கிருபை செய்தீரே நன்றி ஆண்டவரே. உமை துதிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மலம் ஆகாமல் இருப்பதும் உம்முடைய சொத்த கிருபை ஆண்டவரே. உமை துதிக்கிறோம். சேனைகளின் தகப்ப ஆண்டவரே உமை துதிக்கிறோம். சர்வ வல்லவர் கொம்பே துருகமே நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் காடகமே எங்கள் பலனே பலனாகிய கர்த்தாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வாக்கு கடங்காத பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிற ஆவியானவரே மை துதிக்கிறோம். வல்ல பெரும் காரியங்களை செய்கிறவரே மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. மை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரே மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். மகத்துவம் உள்ள மகாதேவனை மை துதிக்கிறோம். ராஜாவே மை துதிக்கிறோம். எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகாதபடி தாங்குகிற தேவனை தப்புகிற தேவனை ஏந்துகிற தேவனை சுமக்கிற தேவனை பாதுகாக்கிற தேவனை மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம். தகப்பட எண்ணி முடியாத அதிசயங்களை ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறவரை மை துதிக்கிறோம். நித்திய ராஜனை மை துதிக்கிறோம். நீதி தகப்பனைமை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரேமை துதிக்கிறோம். நிதான நிகால ரப சகதன ஓல துல கௌடகதனி மிக்கபர விஷாந்தர துணம ரகடகதனி மிக்கபலவா ஆண்டவரேமை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீர் பெரியவர் பெரியவர். ஹalleluya 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். தேவாதி தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களை பாதுகாத்து கொண்ட தேவனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்.
இந்த பேஸ்புக்கிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள எங்களை தகுதிப்படுத்துவீராக. தகுதி இல்லாத காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவரே உமது சமூகத்திலே ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று வேதம் சொல்கிறபடி இந்த நாளிலே ஆண்டவரே ஓ உம்மை நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தமாய் அனுசரிக்க எங்களை தகுதிப்படுத்துவீராக. இந்த நாள் ஆண்டவரே சோத்திரம் மன மகிழ்ச்சியின் நாள். இந்த நாள் ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா பரிசுத்தமான நாள் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிற ராஜா உமக்காக ஆண்டவரே சோதரம் சோதரம். இந்த நாளை நாங்கள் கொண்டாடும்படியாய், இந்த உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடும்படியாய் நாங்கள் ஆண்டவரே சோதரம் சோதரம். இந்த நாளில் கடந்து வந்திருக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்துவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஆசீர்வதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே இந்த ஆராதனை நீர் நடத்தி கொண்டுப்பீராக. உமது ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் இறங்குவீராக. அப்பா இருதயத்தில் ஆண்டவரே பண்பட்ட நிலமாய் மாற்றுவீராக. உம்முடைய திருக்கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகர மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பார்க்கிறவங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. இது ஒரு மன மகிழ்ச்சியின் நாள். ஆமே. ஆண்டவர் உயிர் தெழுந்த நாள். இந்த நாளில் கூட நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் இப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்ததுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமே. இந்த நாளில் கூட எங்களோடு கூட சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. முதல் பாடலாக துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. அல்லேலூயா. தந்தா
மகிமை தேவ தேவனுக்கே மகிமை பாடுவது நாம் எவ்வளவு நல்லது. ஹலேலூயா. கர்த்தர் இப்படிப்பட்ட வாய்ப்பை கர்த்தர் நம்ம கொடுத்ததுக்காய் நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஹலேலூயா. ஆமே. இந்த நாளில் கூட அவரை துதித்து பாட பாட உன்னத அனுபவத்தில் நம்மை கொண்டு செல்லுகிறவர், உன்னத அனுபவத்தில் நம்மை அழைத்து செல்பவர். ஆமே. இந்த நாளில் கூட ஆராதிக்கிற தேவன் ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். ஹலேலூயா. ஆமே. அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானால் ஆமே எந்த சூழ்நிலை நம்மளை விடுவிக்க அவர்னால முடியும். ஹலேலூயா. ஆமே.
இதனால பாருங்க கருவில் எண்ணெய் தெரிந்து கொண்டு முன்குறித்தீரே. இதனால நம்ம ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் திடீர்னு வந்துட்டோம்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுடைய ஆலயத்துல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அனுபவத்தில் என்னை அழைத்து செல்பவரே, உன்னத அனுபவத்தில் என்னை நடத்தி செல்பவரே, தேவனே என் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். பலனே என் கோட்டை உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். அல்லேலூயா.
விட்டவரே வேகபொத்தாக ஈசாக்கை பழுகி பெருக செய்தவரே யாக்கோபை ஆசீர்வதித்தது போல என்னையும் ஆசீர்வதித்திடுவீர் யோசேப்பை உயர்த்தி மகிழ்ந்தது போல தகப்பனே சப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, சேனைகளின்
தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 ஆண்டவரே மை துதிக்கிறோம் தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மோடுதே தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில்
கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். நீ சால ரீபன ரப ஷீக்கன் மாரகடகத நிமிக்கபா. கண்ணீரோடு விதைக்கிறவன் எம்பீரத்தோடு அறுப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் பிள்ளைகளே, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துல கண்ணீரோடு விதைப்பீர்களாக. ஓ, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு வருவது போல நான் உங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஓ லதுல கவுடகத நிமிக்கபலவா, ஓ நசார தீனி மர ஷீக்கல ரடகத நிமிக்கபரபுதனவா, நிசார தீன மர ஷீக்கல் வாடகத நிமிக்கபலவோ. நான் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் பெரிதாயிருக்கும். என் பிள்ளைகளே, சோர்ந்து நிற்கிறது என்ன, சோர்ந்து போகாதிருங்கள். உற்சாகமுள்ள இருதயத்தோடு கூட ஓ நீங்கள் காத்திருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்த பாரபட்சம் பாராத தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நீ சாதி நீகான நீ பல நீ மிக்க வரபிஷவரவதனவா. என் பிள்ளைகளே, நல்ல மனுஷனுடைய இருதயமாகியது நல்ல பொக்கிசிலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிசத்திலிருந்து பொல்லாத எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாம். என் பிள்ளைகளே, உங்கள் இருதயம் நிறைந்தவர்களாய் இருக்கட்டும். எப்பொழுதும் உங்கள் நாவிலிருந்து வருகிற வார்த்தை நிறைவுள்ளதாய் இருக்கட்டும். உங்கள் தேவனாகிய கர்த்த உங்களுக்கு குறைவான உள்ளவர்களாய் நான் உங்களை வைக்கவில்லை என்பதை மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் நிற்பீர்களாக. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. என் பிள்ளைகளே, என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் அல்லவோ. நீ சாத நீ காலா ரூபா டைகன் மேக்க ரோதிக்கவா. அநேக ஓ நோவா காலத்துல ஓ நடந்து கொண்டு இருந்தது போல இன்றைய தினமும் ஜனங்கள் ஓ ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். என் பிள்ளைகளே, காலம் சமீபமாய் இருக்கிறது. நிதானித்து நடப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த எழுதி கொடுத்த வார்த்தைகளின் படியாக ஓ நீங்கள் நடப்பீர்களானா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்பவர் ஓ உங்களை வந்து ஓ ஆவையோடும் உண்மையோடும் என்னை தொழுது கொள்கிற யாவரும் ஓ லாதோனா ராகா டகாத நீமி ரேவி ஷாபால ரேபா டேக்கன் மாதர் கதனவா. என்னோடு கூட சேர்த்து கொள்ள படுவீர்கள் என்ற உறுதியோடு கூட காத்திருப்பீர்களாக. என் பிள்ளைகளே, திக்கற்றவர்களாய் உங்களை நான் போக விட்டேன்.
நான் உங்களை சேர்த்து கொண்டேன் என்று ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். எதை குறித்து நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். என் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெறிந்த நாணலை முறிக்காதவரோ மங்கி எரிகிற திரியை அணைக்காத தேவர். இதோ நீங்கள் மங்கி எரிந்து கொண்டு இருப்பீர்களானால் நான் அணைக்கவல்ல. நான் உங்களை இன்னும் அதிகமாய் கொழுந்து விட்டு எரியும்படியாய் செய்ய நான் என் வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கிறேன். என் பிள்ளைகளே, இந்த உலகத்துக்காக நீங்கள் கலங்கி கொண்டு இருக்க வேண்டாம். உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் அழிந்து போகக்கூடியது. ஆனால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆவியோடும் ஆத்தும சரீரத்தோடு உங்களை நான் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றி உங்களை எனக்கென்று ஓ ரதன ரப ஷீபால ரடகத நிமிக்க பலபரவு என் ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒலிமர கன்றுகளைப் போல நிற்க பண்ண போகிறேன். என் பிள்ளைகளே, நீ சாதி நீர்மான நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், பிறகு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்ற வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்களாக. நீங்கள் எவ்வளவாய் என்னை தேடுகிறீர்களோ அவ்வளவாய் நிறைவான நன்மைகளும் நிறைவான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். உலகம் உலகத்தில் உள்ளவைகளும் அழிந்து போகக்கூடியது. அழியாத பொக்கிஷமாகிய உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் பற்றி கொள்வீர்களானால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஓ உன்னதமான ஸ்தலத்தில் உட்காரும்படி செய்வேன் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறது என்ன? ரீபான ரஷி மரதனிமி கவலவோ. கர்த்தருக்கு எப்போதும் பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. என் பிள்ளைகளே, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் கிடைக்க இக்காலத்து பாடுகளை சகிப்பீர்களானால் இனி வரும் மகிமையை நீங்கள் காண்பீர்கள். என் பிள்ளைகளே, ராதோன ராப ஷாக்கதானா ஓ காலியும் மாலியும் என்னை நோக்கி கூப்பிடு. ஓ ரோபா ஷாதான ராடஹாத நேமி காப ராபா ஷகத நேமி கபலபோ. நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் கண்டதுமில்லை செவி கேட்டதுமில்லை என்று சொல்லத்தக்க நான் உங்களை நடத்த போகிறேன். ஒரு நிலையான ஆசீர்வாதம். என் பிள்ளைகளே, சபையை விழித்தெழு. எஸ் மாஸ் ரப ஷதனமி கபரபோ. ஓ ராதான ராட்டை காத நிமி கபலவு. உங்களுக்கு ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை நான் கொண்டு வரப்போகிறேன். என் பிள்ளைகளை, ரத்தன் மாரகடகத நிமி கபலவு. என் சமூகத்தில் காத்திருங்கள். காத்திருக்கிறவர்களுக்கு குறைவில்லை. நீங்கள் நினைக்கிறதுக்கும் எண்ணுகிறதுக்கும் மேலாக நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். இதோ இவர்களோடு தேவன் இருக்கிறார் என்று சொல்லத்தக்க நான் என் மகிமையை உங்கள் மூலமாய் வெளிப்படுத்த போகிறேன். என் பிள்ளைகளே, உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் மாய மனசுக்கு சஞ்சலம். உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்தவர்கள் நீங்கள் அல்லவே. உங்கள் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து நிற்பீர்களானால் இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலோ நீங்கள் என்னுடையவைகளை சுதந்தரிப்பீர்கள். ஓர் அதனா ஓர் அபாஷாதனா லீதான ரீக்கன் மாரகத நிரீபி ஷபரபு. ஓ கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நம்பிக்கையில சந்தோஷமாய் இருங்கள். உபத்திரவத்தில பொறுமையாய் இருங்கள். ஜபத்தில உறுதியாய் தரித்திருங்கள். அநேகரை கனநித்திரையின் ஆவி, சோர்வின் ஆவி, சோம்பலின் ஆவி தாக்கி கொண்டிருக்கிறது. என் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு திட்டப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் என்பதை அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஓ லதுனவா, என் பிள்ளைகளே, நீங்கள் ஓ ஒரு காரியத்தை செய்யும் பொழுது உங்கள் விருப்பமோ உங்கள் பிரயாசத்துக்கோ நீங்கள் இடம் கொடாதபடிக்கு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் சார்ந்து நிற்பீர்களானால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். இருமனதோடு கூட எந்த காரியத்தை செய்தாலும் அது வாய்க்காது என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறதே.
என்ன ரீமான ராதான ரபா ஷாக்கல ரபா, ஒரு மனதோடு கூட என் சமூகத்தில் நீங்கள் கேட்பீர்களானால் அது அப்படியே வாய்க்கும். உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக. உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளோ, உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளோ மகாவிஸ்தாரமாய் இருக்கிறது. என்னிடத்தில் ஒப்புவித்து ஓ என் சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தரே வாய காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்று சாட்சி அறிவிக்கும்படியாய் செய்வே. நிசாத நீகால ரபா, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறபடியால என்னிடத்தில் ஓ கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்கிறபடியாலே நான் உங்களுக்கு துணை செய்து தேற்றுகிறதே. உங்கள் பகைஞர்கள் கண்டு வெக்கப்படும்படியான அடையாளத்தை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். என் பிள்ளைகளை சோர்ந்து போகாதிருங்கள், ஜெயம் உங்களுக்குத்தான், சமாதானம் உண்டாயிருக்கும். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலோ நீங்கள் ஒலி மர கன்றுகளைப் போல நிற்க நான் உதவி செய்வேன். கர்த்தரிடத்தில் நீங்கள் எதை கேட்டாலோ அதை நான் வாய்க்க பண்ணுவேன் என்ற வார்த்தையை உங்களுக்கு நான் சுந்தரமாய் கொடுக்கிறேன், பெற்று கொள்வீர்களாக. உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். ஓ ராதான ரபா, ஓ ராதான ராஷி கார ரோபா தான ரீபா டேக்கன் மார காதனிமி கபல வரபுதனவா. ஜெப தூபங்கள் ஏறெடுப்பீர்களாக, சோர்வின்றி காத்திருந்து ஜெபிப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்த உங்களை நான் செழிப்புள்ளவர்களாய் வைக்க போகிறேன். சமாதானத்தோடு இருங்கள். தேங்க்யூலா, இன்னும் பெரிதானவைகளை காணப்போகிறீர்கள். ஓ ரதன ரபஷா கதனபா, உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கட்டும். தேங்க்யூ ஜீச, தேங்க்யூ டாடி, நன்றி தகப்பட, நன்றி தகப்பட. ரிபஷாதனா ஓ நது நப ரபலாதனா. அன்பான தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பான வாழ்த்துகளையும் சோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஒரு சங்கீதத்தை நான் வாசிப்போம். சங்கீதம் 90 சங்கீதம், சங்கீதம் 90, எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும்
நீர் பூமியை உலகத்தையும் உருவாக்கும் முன்னோ நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். நீர் மனுஷரை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். நேற்று நாள் கழிந்த போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்கள் வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்துவோம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரகத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்கள் கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். வெள்ளத்தின் மீதியினால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலவுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரகத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் நாண இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிவுர்ந்து மயிலும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரிகை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். இந்த சங்கீதத்துக்காய் நாம் கர்த்தரை சோத்திரப்படுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். சாட்சியின் நேரம். நாம் மகிழ்ப்புறதாக கடந்த வாரத்தில் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு ஆண்டவர் கிருபையால் தேவனாய் கர்த்தர் அநேக ஜபங்கத்தினாலே நான் இந்த நாளை வெளித்திருக்கேன். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். அநேக ஜபங்கத்தினே ஆண்டவர் இயேசு நாமத்தில் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். ரெண்டாவது நாள் ரொம்ப உபத்திரமாக இருந்தது. மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யார்கிட்டையும் யார் ஃபோன் பண்ணாலும் பேச முடியாத சூழ்நிலையாக இருந்தது. இருந்தாலும் தேவநாயக கர்த்தர் 3வது நாளிலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு பண்ணினார். அநேக ஒரு ஜபங்கள் என்னை தாங்கினது. கர்த்தருக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஆமென். முத்துக்குமாருக்கு கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக இந்த கொரோனா நோயினால் ஒரு சின்ன ஒரு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு 4-5 நாட்கள் ஹாஸ்பிட்டல் இருந்தால் அப்படி அவங்க மனைவி அவங்க குழந்தை எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க. அதுதான் அவர் வந்து நேர்த்தியாக மூச்சுட கொஞ்சம் சிரமமாக இருந்ததுன்னு தான் சொல்லிட்டு போகிறாரு. கர்த்தர் இந்த நாளில் கூட பூரண சுகத்தை கொடுத்து இந்த வாரம் வேலைக்கும் போக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மாதம் கழிந்து மீண்டும் வேலைக்கு போகும்படியாய் மீண்டும் அந்த வேலையில் நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்புக்காய் இந்த நாளில் அனைவரும் ஜெபித்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து இது போல் நம்ம ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தால் கூட நம்ம சோர்ந்து போக தேவையில்லை. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறதுக்கிறோம். அதே போல் யாருக்கு என்ன ஒரு உடம்பு சரியில்லைனா கூட யாரோ ஒருத்தர் சொல்லி எங்களுக்கு தெரிவது போல் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், விசுவாசிகள் வெளியே தெரிஞ்சால் ஆமாம் ஏதோ கொலை குற்றம் மாதிரி வெளியே சொல்கிறதில்ல. ஹல்லேலூயா. முதலாவது போதகருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அது அவங்க வீட்டில் நல்லது செய்யும்போது சொல்லினாலும் பரவாயில்ல. ஆமாம் ஏதாச்சும் முடியாமல் இருக்கும்போது கட்டாயம் சொல்லணும். ஏன்னா நல்லது செய்யும்போது சொன்னால் பாஸ்டர் வந்துட்டாருன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம் சந்தோஷம் என்ன காரியமாக இருந்தாலும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது அதற்காக நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆமாம் ஜெபித்து உங்களுக்காய் இன்னும் அநேகருக்கு ஜெபிக்கும்படியாகவும் நாங்கள் சொல்லுவோம். இந்த நாளில் கூட முத்துக்குமார் மெர்சி அலெக்ஸை கர்த்தர் பலப்படுத்தி இந்த நாளில் சாட்சியாக நிறுத்தினதுக்காய் நாம் கரங்களை தட்டி நீங்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, தொடர்ந்து
ஜெபித்துக்கொள்ளுங்க நம்முடைய இந்த சபைகள்லாம் திறக்கப்படுவதற்கு ஒரு வாசல்கள்லாம் திறக்கப்படணும் இன்னும் கூட கேரளா சபையில் இன்னும் அநேக ஜனங்கள் எல்லாம் வரும்படியாக இருக்காங்க அதெல்லாம் இந்த சில கட்டுப்பாடுகள்னால வர முடியாமல் இருக்கிறாங்க தொடர்ந்து எங்களுக்காய் ஜெபித்து வருகிறீர்கள் அடியன் கூட இந்த நாட்களில் கொஞ்சம் சிரமமான நாட்கள் தான் இருந்தாலும் இந்த போய் எங்கள் ஆலயத்தில் அந்த ஆராதனை நடத்தி சரியாய் திரும்பி வருவதற்கு அத்தர் உதவி செய்து வருகிறார் அது மட்டுமல்ல நான் இந்த நாளில் கூட ஒரு பெரிய சாட்சி என்னென்றால் முதல் முதலாக பாருங்கள் அதான் சொல்கிறேன் இந்த லாக்டவுனில் என்னென்னலாம் நம்ம செய்ய முடியாதோ அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்கிறார் ஹல்லேலூயா பாருங்கள் குடியரசு தினம் சுதந்திர தினத்துக்கு நம்ம சர்ச்சில் கொடியேற்றலாம்னு ரொம்ப நாள் நினச்சிருக்கோம் ஆனால் பண்ண முடியல ஆனால் இந்த லாக்டவுனில் சர்ச்சுக்குள்ளேயே இருந்தாலும் பரவாயில்ல கொடியேற்றி ஒரு ஒரு கொண்டாடுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் ஹல்லேலூயா ஆமாம் பாருங்கள் கர்த்தர் இந்த நாளில் இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து நீங்கள் பார்க்கிறீர்கள் நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள் தொடர்ந்து ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் ஜெபித்தவர்களுக்கு நன்றி இதை வழிநடத்தி பாதுகாத்து தேவைகளை சந்தித்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி சாட்சியான தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆமென் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த நாளில் கூட தேவனாகிய கர்த்தர் நிறைந்த நன்றியோடு கூட தேவ சமூகத்தில் நிற்கிறோம் ஐயாவுக்கு அட்டாக் வந்து அஞ்சாவது அட்டாக்கில் பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ண கர்த்தர் உதவி செய்தார் 2013 ஆகஸ்ட்டு 18ஆம் தேதி ஆப்ரேஷன் நடந்தது தேவனாய் கர்த்தர் இந்த நேரம் வரைக்கும் 7 ஆண்டுகள் நல்ல பலத்தோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆயுசு நாட்களை கூட்டி தந்திருக்கிறார் மருத்துவர்கள் சொன்னார்கள் இனி அட்டாக் வந்த 4வது அட்டாக்கில் சொன்னாங்க காப்பாற்ற முடியாது என்று சொல்லி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முடியாதுனாங்க ஏன்னா 6 அடைப்பு ஆனால் கர்த்தர் சமூகத்தில் நான் ஒப்புவித்து ஆண்டர் சமூகத்தில் ஒரு 1.5 மணி நேரம் என்னால் எவ்வளவு சத்தம் போட்டு கதற முடியுமோ தனியாக ஒரு பார்க்கில் உட்காந்து அழுதேன் ஜீவனை கொடுங்கன்னு நான் கேட்கல ஜீவனை உங்கள் கையிலையும் நான் ஒப்பு கொடுக்கலை உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் வாய்க்க பண்ணுங்க அவருக்கு ஜீவனை கொடுப்பீரானால் நான் இன்னும் உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு ஒரு பலனாக இருக்கும் இதுக்கு மேலே நீர் என்ன செய்வீரேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் 6 அடைப்புங்கும்போது ஒரு மிஷின் மாதிரி ஒரு டிரைவர் வேலைக்கு வச்சாலும் கூட அவன் டபுள் சம்பளம் கேட்பான் அந்த அளவுக்கு காலையில் பையனை கொண்டு விடணும் பிள்ளை கொண்டு விடணும் என்னை ஊழித்து கூட்டி போனோம் எல்லா காரியங்களையும் செய்வதற்கு ஒரு மிஷின் மாதிரி ஓடு அவராலே முடியல போதுங்கர்த்தாவேங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஆனால் தேவன் மீண்டும் ஜீவனை கொடுத்தான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்பாக ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக வந்து ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க மயக்கத்துக்கு அல்ல அந்த இன்ஜெக்ஷன் பண்ணும்போது அதுக்கு அப்புறமே அவருக்கு ஒன்றுமே இல்லை நாங்கள் சொல்கிறதோ பேச ஒன்றும் தெரியல எடுத்து கூட்டிகிட்டு போகும்போது கூட இந்த அளவுக்கு ஆயிடுச்சு என்ன நடக்குமோ 8.5 மணி நேரம் ஆப்ரேஷன் 8 மணி நேரம் சொன்னாக்க பின்னி 6 மணி நேரமும் கூடுதலாகவும் ஒரு பயம் நான் உபவாசத்தோடு இருந்தேன் கிட்டத்தட்ட இந்த ஆப்ரேஷனுக்காக 5000 பேர் ஜெபம் பண்ணாங்க தேவனாகிய கர்த்தர் ஜெபத்தை கேட்டு 7 ஆண்டுகள் நினைத்து பார்த்தா தேவனாய் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் கிருபியாய் ஆயுசு நாட்களை கொடுத்து அதுக்கப்புறம்தான் நான் பலவீனப்பட்டேன் என்னை தாங்கி நடத்தும்படியாக பலத்தை கொடுத்து இந்த நாளில் வைத்திருக்கிறார் அந்த 4-5 ஆகஸ்ட் மாதம் வரும்பொழுது ஒரு மறக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறதும் கர்த்தருக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் போதாது அந்த என்னைக்கு ஆப்ரேஷன் நடந்ததோ அந்த நாளிலிருந்து அவர் 4 மணிக்கு மேலே தூங்கறதில்ல அதுக்கு முன்னால் 4 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் நான் ஜெபம் பண்ணிவிட்டு 5 மணிக்கு எழும்பி 2 பேரும் ஜெபம் பண்ணி 6 மணிக்கு பிள்ளைகளை எழுப்புவோம் ஆனால் என்னைக்கு ஆண்டவர் ஆப்ரேஷன் பண்ணி ஜீவனை கொடுத்தாரோ அன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணார் நான் 4 மணிக்கு மேலே நீ தூங்க மாட்டேன்னு சொல்லி அதே போல் ஒருவேளை ஒரு நேரம் நான் முடியலன்னு படுத்தாலும் கூட அவர் அந்த 4 மணிக்கு மேலே தூங்கறதில்லை கர்த்தருக்கு நன்றி செலுத்த எங்களால்
சமூகத்தில் மட்டும்தான் நாங்கள் காத்திருக்கிறோம். வேறு எந்த வழியிலும் இல்லை. அவர் கொடுக்கிற ஊழியத்தை எந்த ஊழியத்தையும் உண்மை உத்தமமாய் செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் எல்லாம் ஜெபிங்க. உங்களோட ஜபமும் உங்களோட தாங்குதலும் தான் எங்களை இன்னைக்கு நிலை நிறுத்தி வைத்திருக்கிறது. ஜெபித்த உங்கள் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். தாங்குகிற யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். எங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணி ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து இன்னைக்கு குடும்பமாய் எங்களை தேவனாகிய கர்த்தர் நிறுத்தியிருக்கிற தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்தி என் சிறிய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு நன்றி. ஆமே. சாட்சி இல்லைனா நாம் இந்த வேளையில் காணிக்கை நேரம் நம்முடைய காணிக்கைகளை நீங்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துட்டு கொண்டு இருப்பீர்களானாலும் உங்கள் காணிக்கைகளை கரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த காணிக்கைக்காக ஜெபிப்போம். இந்த நாட்களில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தில் தேவனுக்கு என்று சொல்லி நாம் ஒரு குழியை கொடுக்குறோம். அவர் கொடுத்ததில் ஒரு காணிக்கை அவருக்கு கொடுக்குறோம். அதை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காணிக்கையை தேவனாகிய கர்த்தர் நம்மளோட பலத்தில் சம்பாதித்தது அல்ல. அவர் கொடுத்த வேலை, அவர் கொடுத்த பலம், அவர் கொடுத்த ஆரோக்கியம், அதில் சம்பாதித்ததை தேவனுக்கு ஒரு துளி எடுத்து கொடுப்போம். ஆண்டவரே, கரங்களில் வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த காணிக்கை ஆண்டவரே உமக்கென்று, ஆண்டவரே அந்த ஏழை தாய் கொண்டு வந்து அந்த காணிக்கையை போட்ட பொழுது ரெண்டு காசு ஆண்டவரே ஆண்டவரே காணிக்கை பெட்டி நிறைந்தது என்று சொன்னீரே தகப்பன. அதே போல உடைய பிள்ளைகள் எந்த நிலைமையிலிருந்து ஆண்டவரே உமக்கு கொடுக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிற காணிக்கை கொடுக்கிற கரங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இது 1000-10000 மடங்காக உம்முடைய மக்களுக்கு நீர் கொடுக்கணுமாய் செபிக்கிற வீண் விரயங்கள் மருத்துவ செலவுகள் இல்லாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் நிறைவு. இந்த லாக்டவுன்ல கர்த்தாவை துதிக்கிறோம். குறைவற்ற பிள்ளைகளாக நிற்க கர்த்தாவை நீர் உதவி செய்யணுமாய் செபிக்கிறோம். காணிக்கை ஆசீர்வதிங்க, அங்கீகரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரேயுமை துதிக்கிறோம். உம்முடைய நாமும் மகிமைக்கு என்று சாட்சியா நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதை ஊழியத்தை செய்யும் பொழுது, ஊழியத்தில் ஆண்டவரே உங்கள் இந்த பங்கை போட்டு ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவரே மை துதிக்கிறோம். தகப்பட தேவனாகிய கர்த்தர் அதன் பலனையும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு கட்டளையிடுங்க. தசமா பாகங்களை கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஆதாரத்தில் ஆகாரம் உண்டாகி இருக்கும்படி கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வத்து. உம்முடைய ஆண்டவரே மை துதிக்கிற கணக்கில் அது வைத்து 1000 மடங்காக திருப்பி கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குறோம் பிதா. ஆமென். அப்படி எழுந்து நிற்போம். மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. இப்படி சொல்வேன் என்னென்று சொல்வேன் செய்ததை முடியாது. எப்படி சொல்வேன் என்னென்று சொல்வேன் செய்ததை ஒன்று இரண்டு மூன்று என்று என்ன முடியாது. நீங்க மட்டும் இல்லைன்னா
தான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன். மரணமே போயிருப்பார், மரணமே போயிருப்பார், நீங்க மட்டும் இல்லைன்னா. எத்தனையோ கேள்விகள், ஏதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லியல யாரும் இல்லை. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லியல யாரும் இல்லை. இப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீ மாற்றினி, இப்படி தந்து நித்தம் நடத்தி வாழ் வைப்பின்றி. இப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன். போயிருப்பே போயிருந்த நீங்க மட்டும் இல்லைன்னா. அப்படியே உட்காருவோம். அறிவிப்பு, வெள்ளிக்கிழமை உபாச கூட்டம் நடக்குது. கேட்குறவங்கிட்ட சொல்லுங்கள், அதே நேரம் 10:30 தொடங்குது, முடியறது மட்டும் கொஞ்சம் வேகமாக முடிக்கும். வருகிறவர்கள் சரியாக 10:30 வரணும்னு சொல்லுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து செய்திக்காக நம்ம ஒரு ஜெபம் ஜெபிப்போம். செய்தி கொடுக்கிற ஜோய் பாஸ்டரை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக. தேவனாய் கர்த்தர் நல்வார்த்தைகளை பரத்திலிருந்து அனுப்பி கொடுத்து மகனை மறைத்து நீ வெளிப்படும் ஆண்டவரே. ஆண்டவரே, மெய் துதிக்கிற சத்தம் இது மனுஷனுடைய சத்தம் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் என்று சொல்லி நாங்கள் அறியத்தக்க தேவனாகிய கர்த்தரை நீர் வெளிப்படனமாய் செபிக்கிறோம். கேட்குற செவிகளில் ஆண்டவரே மை துதிக்கிற ஊடுருவி பாய்கிற வார்த்தைகளை ஆண்டவரே நீர் பரத்திலிருந்து அனுப்பி கொடுக்கணுமாய் செபிக்கிறோம். அந்த வார்த்தையை நாங்கள் அசைவோட்டு இந்த வாரம் முழுதும் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ள கர்த்தாவே நீர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். ஹலேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துலை ஸ்தோத்திரம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹலேலூயா. ஆமே. அம்மா சொன்னது போல் சபைகளெல்லாம் திறக்கப்படலை, ஆமாம், வீட்டிலிருந்து உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம். நீங்கள் உபவாசத்தோடு வந்தால் வீட்டில் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். ஹலேலூயா. ஆமே. ஆமாம், நம்முடைய சபைகளெல்லாம் இன்னும் திறக்கப்படாமல் தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஃபேஸ்புக் யூடியூப்பில் பார்க்குற உங்களால் ஒருவேளை உங்களுக்கு உபவாசமாக கட்டாயம் உபவாசம் இருந்து உபவாசத்தில் கலந்துக்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த உபவாச கூட்டம் நாங்கள் வீட்டில் இருந்து ஜெபிக்கிறோம். அந்த உபவாசத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஹலேலூயா. ஆமாம், சபைகள் திறக்கப்படலை, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹலேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹலேலூயா. கர்த்தர் இதுவரை நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார், இனிமேலும் நம்மளை பாதுகாக்க அவர் நல்லவராக இருக்கிறார். ஹலேலூயா. ஆமாம், இந்த நாளில் கூட ஆமாம் உங்கள் மத்தியில் நிற்க கொடுத்த வாய்ப்புக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹலேலூயா. இந்த நாளில் கூட அப்படி நீங்கள் உபவாசத்திற்கு நீங்கள் ஜெபிக்க எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க வர விரும்பினால் முதலாவது உங்களுக்கு காய்ச்சல் இருக்கக்கூடாது. ஹலேலூயா. ஆமாம், சளி இருமலெல்லாம் இருக்காமல் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்தால் தயவுசெய்து வீட்லேயே உபவாசம் இருங்க, சாப்பிடுங்க, எப்படி வேணால் ஜெபம் பண்ணுங்கள். ஹலேலூயா. ஆமாம், முதலாவது அப்படி இருந்தால் நீங்கள் வர வேண்டாம். ஹலேலூயா. அடுத்ததாக அப்படியும் நீங்கள் வர்றதுன்னா மாஸ்க் போட்டு வரணும். ஹலேலூயா. ஆமாம், அந்த மாதிரி. அதனால் நீங்கள் வந்து எங்களோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் இப்படி இந்த மாதிரி காரியங்களோடு வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி நீங்கள் அந்த நாளில் வர முடியல, இடையில வந்து பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். எப்பொழுது வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் பார்த்து ஜெபிக்கலாம், ஆமாம், அவர்களை பார்த்து சந்திக்கலாம். ஹலேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது, கேரளா சபைக்கும் போக வேண்டும். ஹலேலூயா. ஆமாம், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபத்தினாலும் உங்களுடைய அன்பினாலும் ஐக்கியத்தினாலும்
உங்களுடைய உதார்த்தமான காணிக்கையினாலும் ஊழியத்தை இன்னும் நேர்த்தியாய் செய்வதற்காக உதவி செய்து வருகிறார். ஹலேலூயா. ஒருவேளை பாஸ்டர் காணிக்கையா நான் இன்னும் அனுப்பவே இல்லையே அப்படின்னு ஒருவேளை சொல்லி வைக்கிறது தான், ஒருவேளை அனுப்புவீங்கள்ல. ஹலேலூயா. ஆமாம், அனுப்பலினாலும் சொல்லி வைக்கிறது தான். ஹலேலூயா. ஆமாம், இந்த நாளில் கூட கர்த்தர் அதுக்கு நீங்கள் எப்படி அனுப்புறது அப்படின்னா, இப்போல்லாம் ரொம்ப பிரச்சனை இல்லை. இப்போ ரோட்டு கடையில் விற்கிற அந்த பாட்டியமாகவே கூகுள் பே ஃபோன்பேன்னு வச்சுருக்கிறாங்க. ஹலேலூயா. அட்டை வச்சுருக்குறாங்க, சந்தைக்கு போனால் கூட வந்துடும். என்னம்மா 2 ரூபா இல்லை, இந்தாங்க கூகுள் பேயில் அனுப்பிச்சிட்டு போயிருங்க அப்படின்னு. அப்படி தான் நாங்கள்லாம் அங்கே கம்பெனியில் வேலை செய்யும்போது, ஐடி கம்பெனியில் வேலை செய்யும்போது, எங்கள் கம்பெனியில் அந்த சில்லற பிரச்சனை பெரிய பிரச்சனை. நாங்கள் 2 ரூபா சாக்லேட் வாங்கினாலும் கார்டு தான் ஸ்வைப் பண்ணுவோம். அந்த 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 ஆக்சஸ் வந்து அந்த கம்பெனிக்குள்ளே அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த மிட்டாய் வாங்குறதுனா கூட அந்த கார்டு தான் ஸ்வைப் பண்ணுவோம். அது இப்போது சீக்கிரத்தில் எல்லா பக்கம் வந்துடும். பஸ்ஸில் கொண்டு வர போகிறாங்க, பஸ்ஸில் ஸ்வைப் பண்ணுற மாதிரியெல்லாம். அதனால் இந்த மாதிரி எல்லா பக்கம் வந்துடும். அதனால் 1 ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கினா கூட கார்டு தான் நீங்கள் கொடுத்துடணும். ஹலேலூயா. காலம் மாறிக்கொண்டிருக்கு. அதனால் ஒருவேளை நீங்களாம் விருப்பப்பட்டால் ஸ்வைப்பிங் மிஷின் கூட நம்ம வாங்கி வைக்கலாம். ஒருவேளை விருப்பப்பட்டா ஹலேலூயா. அவன் நிறைய சர்ச்சில் வச்சுருக்கிறாங்க, பெரிய பெரிய சபைகளில். இதெல்லாம் என்னென்னா மாடர்னைசேஷனுக்கு, இதாவது நடைமுறை வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கும்போது பாஸ்டர் ஏடிஎம் போய் எடுக்க முடியல, பயமாக இருக்குது, ஏடிஎம்மில் கொரோனா வேணாவது வந்து தொட்டுட்டு போயிருப்பானு, பயப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எப்படி அனுப்பலாம். இந்த மாதிரி நிறைய பெரிய சபையில் வைத்திருக்கிறாங்க. இது தப்பு இல்லை, அது நல்லது தான். ஒரு வேலைக்கார எல்லாம் உங்களுக்கு சாதகமாக, ஒரு வேலை நீங்கள் விரும்பினால் கட்டாயம் நம்ம செய்யலாம். ஹலேலூயா. ஆமே. நேராக நாம் செல்வோம். இந்த நாட்களில், இந்த ஊரடங்கு நாட்களில் எந்த அளவுக்கு கர்த்தர் இடத்துல கிட்டி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதோ, அந்த அளவுக்கு தேவனை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நாட்களில் இருக்கிறது. ஹலேலூயா. ஆமையா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு தேவன் மேலே ஐக்கியமாக இருந்தார்களோ, தொடர்ந்து ஆலயத்திற்கு போய் கொண்டிருந்தார்கள், கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் தூக்கம் இல்லாமையும் வேலைக்கு போய் எப்படியோ முயற்சி பண்ணி அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டு விடாமல் அனுசரித்து கொண்டிருந்தவர்கள்லாம் கூட இந்த நாட்களில், 6 மாதம் ஆக போகுது, இந்த நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையா, ஞாயிற்றுக்கிழமை கறி கடையை ஓப்பன் பண்ணுங்க, அதனால எந்த நாள் ஞாயிற்றுக்கிழமைன்னு தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பார்த்தீங்களான்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா ஊரடங்கு இந்த மாதிரி அநேக காரியங்கள்லாம் வர்றதுனால ஞாயிற்றுக்கிழமையே மறந்து போகிற நிலைமையில இந்த நாட்கள் நாம் இருக்கிறோம். அப்போ இந்த நாட்களில் பின்மாற்றத்திற்கான சில அறிகுறிகளை தான் நாம் பார்க்க போகிறோம், வேகமாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த மாதிரி காரியங்கள் நம்ம இடத்துல இருக்குது என்றால் நீங்கள் உடனே ஒரு முழித்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுவேளை இது ஒருவேளை தொடர்ந்துச்சுன்னா அது பெரிய ஒரு மோசமான விளைவில் நம்மளை கொண்டு போய் விட்டுவிடும். ஹலேலூயா. ஆமாம், இந்த நாளில் கூட ஆமாம் கர்த்தாவே எங்களோடு நீர் பேசுங்க, தடைகளெல்லாம் மாற்றி போடுங்க, தேவனுடைய திட்டத்தை எங்கள் மேலே வைத்திருக்கதான் நோக்கத்தை கர்த்தர் நீ நிறைவேற்றுங்க. ஒருவேளை ஆமே இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த ஊரடங்கு நாட்கள்ல ஒரு சிலர் இடத்துல காணப்படுமானால், அதை நாங்களே உணர்ந்து ஆமே நாங்கள் அதிலிருந்து சரி செய்து கொள்ள இந்த சத்தியம் எங்களுக்கு உதவி செய்யட்டும். ராஜா, உமது கரத்துல தாழ்த்துகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். முதலாவது யோபு 15:4. யோபு 15:4. நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். என்ன பண்ணலாம்? ஜெப தியானம், ஆண்டவருடைய ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவிடுகிற அந்த நேரத்தை என்ன பண்ணுகிறோமா, குறைய பண்ணுகிறது. இந்த நாட்களில் முதலாவது பிசாசன் நமக்கு எதிராக ஆண்டவரை விட்டு விலகச் செய்வதற்கு அவன் செயல்படுத்துகிற முதல் காரியமே நம்முடைய ஜெப வாழ்க்கையும் ஆண்டவரோடு இருக்கிற அந்த நெருங்கிய தொடர்பையும் கட் பண்ணுவது தான். அல்லேலூயா. அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய ஜெப நேரங்கள், 1 மணி நேரம் ஜபித்துட்டு இருந்தோமா, இப்பொழுது ஜபிக்கவே முடியாத ஒரு நிலைமை போல நமக்கு ஒரு மாய தோற்றத்தை பிசாசானோன்னு உண்டு பண்ணுவான். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு நேரம் இருக்கும், ஆனால் நம்ம ஜபிக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை, ஜபிக்க முடியாத மாதிரி ஒரு சில சந்தர்ப்பங்கள். என்னங்க, வீட்டில் இருக்கீங்க, வீட்டிலேருந்து வேலை செய்ய, ஆமாங்க வீட்டிலேருந்து வேலை செய்ய, இருந்தாலும் காலையில் எந்திரிச்சுன்னா இந்த வேலைங்க அந்த வேலைங்க, அப்புறம் மதியானங்க, அப்புறம் சாயந்தரங்க,
ஃபுல் ஷெட்யூலாக இருக்கும். ஆனால் வேலைக்கு போன நாட்களில் கூட நம்ம ஜெபித்திருப்போம். அப்போது இப்படிப்பட்ட இந்த ஊரடங்கு நாட்களில் அப்போது நம்ம நல்லா முதல்லலாம் அவ்வளவு நேரம் ஜெபிக்க டைம் இருந்திருக்கும். நம்ம வெளியே பிரயாணம் பண்ணியிருப்போம், இருந்தாலும் ஜெபித்திருப்போம். இல்லை நமக்கு ஒரு ஏதாவது ஒரு தொழில் இருந்திருக்கோ அப்பவும் ஜெபித்திருப்போம். ஆனால் இப்போது ஜெபிக்க முடியாத ஒரு நிலைமை. இது என்னென்னா பிசாசான் கொண்டு வருகிற ஒரு மாய தோற்றம். சின்னதாக ஒரு சோர்வோ இல்லை பலவீனங்களோ இல்லை லைட்டாக அப்படியே நமக்கு அந்த கிளைமேட் கண்டிஷன் மாறினா அந்த மாதிரிலாம் நிறைய பிசாசன் ஜபத்தை தான் ஃபஸ்ட்டு கை வைக்கிறது. ஜப தடையை உண்டு பண்ண, அதான் ஜபத்தை குறைய பண்ணுகிறீர். அதனால கூட நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் குறையுது அப்படின்னாலே நீங்கள் முழித்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களையவே ஒரு உழுக்குழுக்கணும். ஓ எங்கேயோ தப்பு நடக்கிறது, நம்முடைய ஜப வாழ்க்கை ஜபிக்க முடியலையா? அப்போ நம்ம உங்களுக்கு அந்த ஒரு உள் உணர்வு செயல்பட வேண்டும். ஓ நம்ம வந்து ஆண்டவரை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறோம், அந்த அப்படி செல்லு கொண்டிருக்கிற அந்த நிலைமை நமக்கு இனி தொடரக்கூடாது என்பதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள், நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எரேமியா 6:10 ஜெரேமியா 6:10 6:10 அவர்கள் கேட்கும்படி நான் யாரோட பேசி எச்சரிப்பேன்? அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாயிருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஃபஸ்ட்டு ஜெபத்தை கம்மி பண்ணுவான், அடுத்தது தேவ வசனத்தில் இருக்கிற அந்த ஆர்வத்தை உங்களிடத்துல தடை பண்ணுவான். அதை கேட்க முடியாதபடி, படிக்க முடியாதபடி, அந்த வேத வசனத்தில் நேரத்தை செலவிட முடியாதபடி. பாருங்கள், அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன்? அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாக இருக்கிறது. அவர்களுடைய செவி கேட்க மாட்டாது. பாருங்கள் எவ்வளோ ஒரு இது, ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன். எப்படின்னா ஆலயத்துக்கு ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஃபோனில் பாருங்கன்னா பார்க்கல. உண்மையாக நடந்தது தான், யாரையும் குற்றப்படுத்தலை. ஃபோனில் பார்க்க சொன்னால் பார்க்கல. ஆனால் இப்போ கவர்மெண்ட் சொல்லுது, ஃபோனில் தான் நீ கிளாஸ் அட்டன் பண்ணணுன்னா ரீசார்ஜ் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்போ நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது யோசித்து பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு அதனுடைய வாழ்க்கை இந்த அடுத்த ஸ்டாண்டர்ட் தீர்மானிச்சிருமா? அந்த தீர்மானிக்காத ஒரு வாழ்க்கைக்காக செலவிடுகிறாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு நமக்கு உதவுகிற தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்ம செலவிட யோசிக்கிறோம். இதுதாங்க உலகம். இந்த நாளில் உலகம் இப்படி தான் நம்மளை வழி விலக செய்யும். இப்படி தான் நம்ம உலகம் நம்மளை விட்டு தேவனுக்கும் நமக்குள்ள தொடர்பை துண்டிக்கும். அதனால தான் முதலாவது தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேடுங்கள். ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு செலவிட்டு பாருங்கள். ஆனால் சொல்ல பாருங்கள், அப்படி ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த நாளில் எங்களுக்கு டவரே கிடைக்கலைங்க, இது கிடைக்கல. ஆனால் பாருங்கள், ஒரு சில கிராமத்தில் இருக்கிறவங்க கூட செய்திகளை பார்த்து நாங்கள் பயன்பெற்றோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம். அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது பயன்பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது. இந்த நாளில் கூட நம்ம எதை உலகத்தில் என்ன வேணாலும் நடக்குங்க, நாளைக்கு சொல்லுவாங்க நம்ம இது பேர் வந்து இந்தியா இல்லை வேறு எதான்னு கூட சொல்லலாம். நம்ம எல்லாம் கேட்டுதாகணும். இல்லை நம்ம இருக்கிற ஊர் வந்து வேறு ஊருக்கு மாற்றிட்டாங்கன்னு சொன்னாலும் நம்ம கேட்டுதாகணும். இல்லை இந்த நாக்கு இது அன்னைக்கு சொன்னாங்களா 1000 ரூபாய் 500 ரூபா செல்லாது, இந்த மாதிரி அது மாதிரி என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுதாகணும். ஆனால் நம்ம வந்து ஆண்டவரை பிடித்து கொள்வதில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கணும். அல்லேலூயா. அதான் மலைகள் விலகினாலும் சமுத்திரம் நிலை பெயர்ந்தாலும் நம்மை விட்டு விலகாத கிருபை அவருடைய கிருபை. அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அரசியல் மாறலாம், ஆட்சிகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், காசு மாறலாம், அமை பொருட்கள் மாறலாம். ஆனால் வியாதிகளும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு புது வியாதி வருதுங்கிறாங்க சீனாவில், மறுபடியும் ஒரு புது வியாதி. இந்த மாதிரி என்ன வேணால் மாறலாம். ஆனால் நம்ம மாறாமல் அவரை உறுதியாய் பற்றி கொண்டு காலையில் ஜபிக்கணும், வேதம் வாசிக்கணும், அவரோடு கூட நேரத்தை செலவிடணும். இல்லை வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு முயற்சி இல்லைனா கேட்கவாவது ஏதாவது ஒரு இதில் நீங்கள் அந்த இப்போல்லாம் ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணி அந்த ஆடியோ பைபிள் அதெல்லாம் நீங்கள் அப்படியாவது கொஞ்சம் வார்த்தையை நீங்கள் கேட்க பிரயாசப்பட வேண்டும்.
முதலாவது உங்களுக்கு ஒரு வாஞ்சை வந்தாதான் அதை நீங்க கேட்க முடியும், தியானிக்க முடியும். ஹலேலூயா. இந்த நாளில் கூட பின்மாற்றத்திற்கான சில அறிகுறிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது ஜெப தடை உண்டாகும், ரெண்டாவது வசனத்தை கேட்காதபடி அவர்களுடைய செவிகள் விருத்த சேதனம் இல்லாத அப்படின்னா செவிகள் வந்து அடைக்கப்பட்ட செவிகளாய், செவிகள் வந்து எதையுமே கேட்டு உணராத செவிகளாய். என்ன சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? கேட்டுச்சா கேட்கலையா? சமைச்சிங்களா? இப்படியே இருந்தால் அவனுக்கு கோபம் பெருமை வராதா? என்ன சமைச்சிங்க? சமைச்சங்க, சாப்பிட்டுங்க, நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி என்ன குழம்பு வச்சுங்க? கத்திரிக்காய் குழம்புங்க, நல்லா இருக்கு. பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல், சரிங்க, சாப்பிட்டீங்களா? சந்தோஷம். ஏதோ கஞ்சி குடித்தா கூட கஞ்சிங்க, ஊறுகாங்க, பரவாயில்ல. அது என்னென்னா கேட்டு நமக்கு பதில் சொல்கிறாங்க. என்ன சொன்னாலும் இப்படி இருந்து பாருங்கள் நமக்கு பயம். அப்போது ஆண்டவருடைய இப்போ வந்து இதுதான் இறைமையை தீர்க்கதரிசி சொல்கிறார். இதெல்லாம் எச்சரிப்பு அந்த ஜனங்களுக்கு, விரோதமாக எச்சரித்து எச்சரித்து இந்த ஜனங்கள் கேட்காமல் காதுகள் அடைக்கப்பட்டிருந்த போது தான் அவர்களுடைய அந்த வாழ்க்கை இருளான வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்கிறது. அவர்கள் இருண்ட காலத்துக்குள்ளாய் கடந்து செல்ல இவ்வளவு தீர்க்கதரிசிகள் சொல்லியும் கேட்காமல் போனது தான். இந்த நாட்களில் கர்த்தர் தீர்க்க பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளை அனுப்புவார்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. அனுப்பியிருக்கிறார், இருந்தாலும் இந்த வசனத்தின் மூலமாய் உங்களோடு பேசுகிறார். பாருங்க, அந்த பேசுதல், அந்த ஒரு வசனம், ஒரு நாளைக்கு அந்த வசனத்தில் உங்களோடு பேசுற அந்த காரியம் போதுங்க நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு. அல்லேலூயா. அப்போ அந்த வசனம் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நீங்க புரியுங்க. அதனாலதான் அட்லீஸ்ட் ஒரு அதிகாரமாவது ஒரு நாள்ல நீங்க வாசிக்க வேண்டும். மனப்பாடம் பண்ண சொல்லீங்க, அட்லீஸ்ட் வாசிங்க. அல்லேலூயா. ஆமே. மனப்பாடம் பண்றது முடியாத காரியம், அட்லீஸ்ட் ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணவாவது முயற்சி செய்ய வேண்டும். ஆமே. இந்த நாளில் கூட கர்த்தருங்களோடு கூட இருந்து நம்ம இந்த நாள் கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம் என்று எல்லாரும் ஆமே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எல்லா தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்க இது ஒரு கடைசி காலம் என்று. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரை மட்டும் விலகாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உறுதியாய் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹலேலூயா. எந்தெந்த சூழ்நிலை ஆண்டவரை விட்டு இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறதுனால ஆண்டவருக்கு விரோதம், ஆண்டவருக்கு நமக்கு ஒரு தொடர்பு துண்டிக்கப்படுதா, அந்த வேலையவே மாற்ற கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஹலேலூயா. ஞாயிற்றுக்கிழமை தான் அவன் டபுள் சம்பளம் கொடுக்கிறான்னா அப்படிப்பட்ட வேலையே வேண்டாம் அம்மா சாமி கும்பிடு போட்டு நீங்க வந்துடலாம். ஹலேலூயா. அந்த ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போன ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை தான். நாங்களும் அவங்கள வந்து குறை சொல்றது இல்லை, கஷ்டம் எவ்வளவோ எச்சரிப்பு சொல்லி சொல்லி ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு. ஆனா இந்த நாட்கள் அவர்கள் ரொம்ப தேவைகளுக்காக கஷ்டப்படுகிற நிலைமைகள். இதனால் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஆமே. பாருங்க, அந்த விதவையின் வீட்டில் அந்த என்ன இருந்துச்சு, ஒரு குடி மாவும் ஒரு எண்ணெயும் தான் இருந்துச்சு, கொஞ்சோண்டு எண்ணெய். ஆனால் எலியா தீர்க்கதரிசி வர்றாரு, பரிபூர்ணமாக அவர்கள் கடனெல்லாம் தீர்த்து அவர்கள் தேவைகள்லாம் சந்திக்கப்படும். என்ன இருக்குதுங்கிறத அதான் தீர்க்கதரிசன வார்த்தையில் நாம் கேட்டோம். நாளைய தினத்தைக்கு, ஐயோ நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு என்ன பண்ணுவேன்னு அதற்காக ஓடிக்கொண்டிருக்காதுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா என்பதை யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. நாளைக்காக பார்த்து ஆண்டவரை விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா. அடுத்ததாக காரியம் பாருங்க, எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமா. பாருங்க எப்படி அம்மா, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். இந்த நாட்கள்ல இப்பொழுது வாங்கன்னு நம்ம யாரையும் சொல்ல முடியாத ஒரு நிலைமை. அதனால் இந்த சூழ்நிலை உலகத்திலேயே இதுதான் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிறது. பாருங்கள், இதுக்கு முன்னாடியெல்லாம் நடந்திருக்கலாம், 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனால் அப்போ அந்தளவுக்கு சபைகள் இருந்திருக்காது, ஒரு சில சபைகள் இருந்திருக்கலாம், அப்போ வந்து தெரியாது. ஆனால் இப்போ எல்லாம் பூட்டப்பட்டிருக்கும்போது மக்களுக்கு என்ன செய்வதுன்றே இருந்தால், அப்போ இது ஒரு சூழ்நிலை நிமித்தமாக அப்படி இருக்குது. ஆனால் சபை கூடி வருதுலையே இப்போ திறந்துட்டாங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லும்போதும், சரி வீட்லேயே இருக்கிறேன்னு சொன்னால் எப்படி இருக்குது யோசித்து பாருங்கள்.
சிலர் விட்டு விடுகிறது. இந்த நாளில் கூட இங்கே பவுல் வந்து அநேக சபைகளை பார்த்து வருகிறார், அநேக ஜனங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை பார். அதனால சிலர் அதெல்லாம் பார்த்து பார்த்து இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்பு அப்படின்னு அவர்களை சுட்டி காட்டி அவர்களுக்கு உடன் ஊழியர்களுக்கெல்லாம் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கல. பாருங்க, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். எப்படிங்களாமா? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். இந்த நாளில் ஒருத்தர் சபைக்கு வரலையா, அக்கா கடையில் பார்க்குறீங்க, எங்கே மல்லிகை கடையிலையோ கறி கடையிலையோ வசதிக்கேற்ப பெரிய டிபார்ட்மெண்ட்லேயே எங்கேயோ எங்கேயோ பார்க்குறீங்க, என்ன இன்னைக்கு சபைக்கு காணமே? அக்கா இன்னைக்கு அந்த எங்கள் மாமாவோட தங்கச்சி பிள்ளைக்கு காது குத்து கல்யாணம் பேசுகிறாங்க, அதனால போயிட்டேங்க. எங்க சபைக்கு வந்துட்டு போயிருக்கலாம், கொஞ்ச நேரம் தான், இல்லை இங்கெல்லாம் போயிட்டோம். அப்போ என்ன சொல்லணும்? அவங்களுக்கு புத்தி சொல்லணும், இனிமேல் இப்படி பண்ணாதீங்க, இனிமேல் விசேஷமெல்லாம் இருக்க தான் செய்யும், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விசேஷம் வரும், நீங்கள் வந்து இவ்வளோ நாள் சபை மூடி இருந்துச்சு இப்போ தான் திறந்துருக்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணணும், அதெல்லாம் வந்து சர்ச்சுக்கு வந்துட்டு ஒரு அந்த 2 மணி நேரம் இருந்துட்டு நீங்கள் அப்புறம் போயிருக்கலாம், ஒன்று அங்கே உங்களுக்கு சொல்லி வச்சுருங்க, இந்த மாதிரி சர்ச்சுக்கு போயிட்டு நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு என்ன சொல்லணுமாமா? புத்தி சொல்ல கடவோம். அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் இப்போ அவங்க வரலின்னா நீங்கள் புத்தி சொல்லணும். அக்கா வரலீங்களா? ஓ ரொம்ப சந்தோஷம், நானும் வரல. ஏய் சூப்பர், நீங்கள் போலியா? நானும் போலியா, கம்பெனி ஆயிடுச்சு. அப்படி இல்லை. அல்லேலூயா. இந்த நாட்களில் ஒருவருக்கொருவர் நீங்கள் கேட்கணும், புத்தி சொல்லணும், ஏங்க வரல, எப்படி அருமையான செய்தி பாருங்க, அருமையான செய்தி இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் சொல்லணும், சும்மாவாவது அவங்கள வந்து இது பண்ணணும். இப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு விருந்துக்கோ ஒருத்தங்க வரலின்னு என்ன பண்ணுவோம், அட்டே என்ன ருசியான சாப்பாடு தெரியுங்களா, நீங்கள் வரலையே, எதுக்கு சும்மா சொல்கிறோம், அவங்கள வந்து அவங்க வரலன்னு அவங்க நினைக்கணுங்கிறக்காக. அது மாதிரி அவங்க அவங்க சாப்பாடு கீழே போட்டிருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன சொல்லணும், அப்படி சாப்பாடு அப்படி அருமா, நாக்கெல்லாம் வயிறில் இடமில்லை அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி நீங்கள் வந்து ஏதாச்சும் சொல்லி அடுத்த வாரம் உங்களுக்கு முன்னாடி அவங்க வர்ற மாதிரி பண்ணிடணும். அல்லேலூயா. ஏன்னா சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. புத்தி சொல்ல கடவோம். யாருக்கு? அவங்க பெரியவங்களாக இருக்கலாம் சின்னவங்களாக இருக்கலாம். என்னங்கண்ணா நீங்கள் வராமல், இல்லை இப்படி சொல்லுங்க, இல்லைன்னா நீங்கள் வராமல் சபையே இல்லைங்கண்ணா, சபை ஒரு அழகே இல்லைங்கண்ணா, நீங்கள் இல்லாத இடம் அப்படியே அங்கே வெறுமையாக இருந்துச்சுங்கண்ணா, எப்படியெல்லாம் சொல்லி அவங்கள சர்ச்சுக்கு, ஏன்னா அவங்களுடைய நல்லதில் தான் நீங்கள் பங்கடைகிறீங்க. அல்லேலூயா. இது ஐஸ் வைக்கிறதோ அவர்களை வந்து ப்ளீஸ் பண்ணுறதோ இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சில சரியா தவறுகளோ இல்லை புரியாமல் இருக்கிற காரியங்களை நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். உங்கள் திறமைக்கேற்ப நீங்கள் சொல்லி அவர்களை ஆலயத்திற்கு வர வைத்து விட்டீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா பாஸ்ட் சொல்லி அநேகர் கேட்கலன்னு வைங்க, நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொரு சொல்லியாவது கேட்கணும். அல்லேலூயா. ஆமாம், இந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து நம்ம ஒருவருக்கொருவர் புத்தி, அதனால தான் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் என்று வசனம் சொல்லுகிறது. நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லக்கடவோம். பாருங்க எப்படி இந்த நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இனி வந்து இனி என்ன நெக்ஸ்ட், இனி நெக்ஸ்ட் என்ன, இனி அந்த ஊரடங்கு இதெல்லாம் முடியறதுக்குள்ள என்ன வந்துருச்சு, தமிழ்நாடு அரசியல் வந்துருச்சு. இனி அடுத்த ஒரு நமக்கு ஒரு 1 மாதம் 6 மாதம் இல்லை 1 வருஷம் ஒரே நல்ல ஒரு சந்தோஷ குதூகலமாக இருக்கும். அப்போ நமக்கு பாருங்க, அப்போ நமக்கு வந்து ஒரு பிஸியாகவே வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம வந்து இந்த காலத்திற்கு ஏற்ப, அந்த கடைசி காலத்திற்கு ஏற்ப எப்படியாமா அந்த அளவுக்கு புத்தி சொல்லணுமாமா. ஐயோ அண்ணா நாட்கள் பொல்லாதையாக இருக்குது, சபைக்கு வராமல் எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே பாருங்கள் என்னென்னமோ நடக்குது அதெல்லாம் யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நம்ம புத்தி சொல்ல வேண்டும் இந்த நாட்களில். ஆமென். நீங்கள் மிக தெளிவுள்ளவர்களாய் இதையெல்லாம் சொல்லும்போது அவர்கள் ஒருவேளை பின்மாற்றத்திற்கான ஒரு இப்படி அப்படியே வண்டி அப்படியே தள்ளாடிட்டு இருந்தால் கூட டக்குன்னு வந்துருவாங்க. அல்லேலூயா. ஒருத்தர் பின்மாற்றத்தில் போவதற்கு நாம் உதவி செய்வதை காட்டிலும் அவர்கள் பின்மாற்றத்துக்கு போக விடாமல் உதவி செய்வீங்களானால் உங்களுக்கும் அது உதவியாக இருக்கும், உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அடுத்ததாக சங்கீதம் 119:113. நாம் வேகமாய் கடந்து செல்வோம். 119:113. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து. Psalm 119:113.
வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீணான சிந்தனைகள், ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ, தேர்ட் வேர்ல்டு வார் வந்தா என்ன ஆகுமோ, எப்படி தேர்ட் வேர்ல்டு வார் வந்தா என்ன ஆகுமோ, ரஷ்யா இவ்வளவு பெரிய குண்டு வச்சிருக்காங்க, அமெரிக்கா வச்சிருக்கிறாங்க, ஜப்பான் வச்சிருக்கிறாங்க, அல்லேலூயா, இதெல்லாம் வீணான சிந்தனைகள். அது மட்டும் இல்லை, வீணான வேண்டாத சிந்தனைகளும் வந்து நம்ம அதை இதை நினைத்து கொண்டு, ஐயோ நம்முடைய வாழ்க்கை அவ்வளோதானா, முடிந்து போச்சா, இனி வேலையே நமக்கு கிடைக்காதா, பாருங்க தற்கொலைகள், அப்புறம் சில விபத்துக்கள் எல்லாம் பண்ணுறதெல்லாம் அங்கே பாருங்க, வெளிநாடுகளெல்லாம் எங்கேயோ போகிறான், சும்மா போய் துபுக்கு துபுக்குன்னு சுட்டு போடுறான், ஏன்னா அவனுக்கு வேணாத சிந்தனை, வாழ்க்கையை வெறுத்துறது, யாராவது அவனை திட்டுறது, இந்த மாதிரி வீணான குழப்பம், அந்த சிந்தனையை போட்டு சிந்திச்சு சிந்திச்சுக்கும் போது அவனை வேணான ஒரு, அவனுக்கே என்ன செய்கிறோம் என்று தெரியாத ஒரு மனநிலைக்கு அவனை கொண்டு செல்ல விடுகிறது. அதனால தான் வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஏதாவது சிந்தனைகள் நமக்கு மேற்கொள்ள வந்ததோ, இயேசுவின் நாமத்தினால பொல்லாத சிந்தனைகளை நான் முறியடிக்கிறேன்னு நீங்களே ஜெபம் பண்ணலாம். பாஸ்டர் கூப்பிடணும், பெரிய பெரிய ஊழியக்கார கூப்பிடணும், நீங்களே ஆண்டவரே வீணான சிந்தனைகளை என்னை விட்டு அகற்றி போடுங்க அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு, வேதத்தில் ஏதாவது ஒரு வசனம், கஷ்டம்தான் இருந்தாலும் முடியாதுன்னா, இல்லை சின்ன சின்ன வசனம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம், ஆமே உன்னதமான மறைவில் இருக்கிறவன் கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், ஆமே கர்த்தர் என்னை எல்லா பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாக்கிறார், அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை சொல்லும்போது வசனத்தினால பிசாசானவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. வசனத்திற்கு வசனத்தை நீங்கள் சொல்லும்போது அது என்ன வசனம், கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்கள் போதும். அல்லேலூயா. ஆமே ஆமே. அந்த ஒரு வசனத்தை சொல்லுவாருங்க, பிசாசு உங்களிடத்துல கிரியை செய்ய மாட்டான், ஓடி போவான். இதனால் வீண் சிந்தனைகளை நாம் வெறுக்க வேணுங்க. அதற்கு இடம் கொடுத்தோம்னா நம்ம என்ன செய்கிறோமென்றே ஒரு தெரியாத நிலைமைக்கு. இதனால் அநேகருடைய வாழ்க்கை, ஆமே நல்லா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களா தான், சில தற்கொலை பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தா, நீ எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, எம்டி படிக்கிறாங்க, பெரிய பெரிய இன்ஜினியரிங் இதெல்லாம் படிக்கிறாங்க, ஐஐடியில் படிக்கிறாங்க, ஆனால் தற்கொலை பண்ணாங்க. என்னென்னா வீணான சிந்தனைகள் அவர்களுக்குள்ள வந்து இன்னும் ஃபஸ்ட் மார்க்குங்க அப்படிங்கிறாங்க, பார்த்தா இறந்து போகிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி வீண் சிந்தனைகள் அவர்களுக்குள்ளே போய் கிரியை செய்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கே ஒரு புரியாத மனநிலைமைக்கு அது கொண்டு செல்கிறது. அதனால தான் வீண் சிந்தனைகளை நாம் வெறுக்க வேண்டும். ஒருவேளை அப்படி சிந்தனைகள் வருதா, அது நம்ம தேவனிடத்திலிருந்து விலகச் செய்வதற்கு அது ஒரு உந்துதலாக இருக்கும். அதனால் அதை வரும்போதே, அது ஜஸ்ட் என்ட்ரு ஆகும்போதே நம்ம அதை தடுத்து விட வேண்டும். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 15:33 ஆகாத சம்பாஷணைகள். ஆமே, இந்த நாளில் கூட நாம் மிகவும் தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆகாத சம்பாஷணைகள், மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இந்த நாட்களில் நம்ம எல்லா நம்ம இருக்கிற இடங்களில், சூழ்நிலைகளில், வேலை செய்கிற ஸ்தலங்களில், இல்லை நம்ம சுற்றுப்புறத்தில் பல விதமான மக்கள் இருப்பாங்க. அனுசரித்து போகிறவங்க இருப்பாங்க, கோபக்காரங்க இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் நல்லது செய்கிறவர்களும் இருப்பாங்க, நமக்கு தீங்கு செய்கிறவர்களும் இருப்பாங்க. அல்லேலூயா. எல்லாருமே கலந்துருப்பாங்க, ஆனால் நம்ம தான் மோசம் போகாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். ஆகாத சம்பாஷணைகள், ஒருத்தர் நம்ம கூடவே இருந்து நமக்கு தீங்கு செய்கிறவர்களாக இருக்கலாம், அப்போ நம்ம தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு ஆகாத சம்பாஷணைகள் எல்லாம் வராமல் இருக்குன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. அப்படி தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது அப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம இடத்துல நெருங்கிறக்கே கொஞ்சம் ஒரு சூழ்நிலை வராது. இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இவங்ககிட்ட வந்து அதிகமாக நம்ம சேரக்கூடாது அவன் சொல்லுவான், நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம போய் சேரக்கூடாதுன்னு இல்லை, அவனே சொல்லுவான், ஐயோ இவன் ஒரு மாதிரி இவங்ககிட்ட சேரக்கூடாது, இவன் வந்து ஒரு மாதிரின்னு என்ன, கடவுளுடைய பிள்ளை, நம்ம சைடுக்கு இவன் சேர மாட்டான், நம்ம கேட்டகரியில் இவன் வரமாட்டான்னு என்ன பண்ணுவாங்க, அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. அப்போது நம்ம தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், மோசம் போகக்கூடாது. ஆகாத சம்பாஷணைகள் இல்லைங்க, ரொம்ப உயிருக்குயிரான நண்பன், அவன் அவருக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னா, கடைசியில் அவன் அவருக்காக நம்மளை எங்கே வேணாலும் கூப்பிடுவான், தே எனக்காக நீ வந்து அங்கே வரக்கூடாதா, ஒரு உதாரணத்திற்கு எனக்காக நீ வந்து நான் நீ அடிக்க வேணாண்டா, நீ வந்து அந்த கடையில் மட்டும் வந்து நில், என் கூட சும்மா உட்கார், சிப்ஸ் சாப்பிடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆகாத சம்பாஷணை, என்னது சும்மா வந்துக்கோரு. பாருங்கள்,
அதனால தான் சாலமன் ஞானி சொல்றாரு மதுபானம் நம்மள இரத்த வர்ணமாய் இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாய் நமக்குள்ள கிரியை செய்து பிசாசு அப்படி தான் இழுத்துட்டு போவான் ஆகாத சம்பாஷணைகளெல்லாம் அப்படி தான் உருவாக்கும் எல்லாம் பெரிய பெரிய ரொம்ப நாள் குடிக்கிறவங்களாம் ரொம்ப பெரிய எடுத்துன்னு அப்படி மாறிக்க மாட்டாங்க அப்படியே இந்த பழக்கங்கள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக இப்படி தான் மாறியிருப்பாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை மாற்றுதுன்றே தெரியாத ஒரு நிலைமைக்கு அவர்கள் இது ஒரு உதாரணம் தான் இது போல அநேக வழக்க வழக்கங்கள் போதைப் பொருள் அடிமைகள் இதெல்லாம் வந்து சும்மா ட்ரை பண்ணி பாரு இப்படி தான் அதோட கதைகளெல்லாம் சிலதெல்லாம் பார்க்கும்போது அவங்களை இப்படி ஆரம்பித்தது அது இந்த உளவுக்கு என்னை கொண்டு போய் விட்டு விடுகிறது அப்படின்னு சொல்லுகிற அந்த கதைகளெல்லாம் கேட்கும்போது நம்முடைய இருதயங்கள் நம்ம வந்து ரொம்ப யோசித்து பார்க்க வேண்டும் ஆகாத சம்பாஷணைகள் இருப்பதனால என்னென்ன தீங்கு வருது பாருங்க ஆகாத சம்பாஷணைகள்னால இந்த நாட்களில் அநேக கொலைகளே நடக்கிறது செய்தி எடுத்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு கொலையாவது இருக்கிற தமிழ்நாட்டில் ஆயிடுச்சுங்கிறதா ஒரு வேதனையான காரியம் அல்லேலூயா அது நம்ம வாழுகிற இந்த தேசத்தில் இது நடந்துருச்சு அப்படிங்கிறதா ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இந்தியாவில் ஃபஸ்ட்டெல்லாம் வெளிநாட்டில் நடக்குதுன்னு சொன்னாங்க இந்தியாவில் அங்கே நடக்குது நார்த் இந்தியாவில் நடக்குதுனால சொன்னாங்க இப்போது தமிழ்நாட்டிலேயே டெய்லி கொள்ளைகள் எல்லாம் நடக்குதுன்னா ஆகாத சம்பாஷணைகள் இதனால கூட ஆகாத சம்பாஷணைகளுக்கு நம்ம மோசம் போகாமல் இருக்கணும் நல்லொழுக்கங்களை கெடுக்கிறது இந்த நாளில் இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்களாக இருக்கும் பரவாயில்ல அப்படி அவங்களுடைய ஐக்கியம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்னால நமக்கு கொஞ்சம் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிடணும் அதை வளர விட்டோம்னா அது நமக்கு தீங்கை கொண்டு வரும் நம்ம வாழ்க்கையை கெடுத்து விடும் அழித்து விடும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது ஹலேலூயா ரோமர் 2:21 ரோமர் 2:1 ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் ஆகையால் என்ன சொல்றாங்க மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே குற்றவாளிகள் என்று தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை மற்றவர்களை குற்றவாளி என்று சொல்லுகிறனா முதலாவது நம்ம சரியா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லேலூயா மற்றவர்களை ஈஸியா குற்றம் கண்டுபிடிச்சிடலாம் மற்றவர்களை ஈஸியாக அவர்களுக்குள்ள இருக்க தவறுகளை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கம்பெனியில் வேலை செய்யும்போது அந்த ஆடிட்டிங்லலாம் இருக்கும்போது என்னென்னா அப்படியே இருக்கிறனால அவங்க என்ன தவறு ஒரு சின்ன புள்ளி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா இவங்க எந்த ஃபீல்டு இருக்கிறாங்க குற்றம் கண்டுபிடிக்கிற ஃபீல்டில் இருக்கிறாங்க அல்லேலூயா இந்த ஆடிட்டிங்னாலே குற்றம் கண்டுபிடிக்கிறது தான் செக் பண்ணுறது ஆடிட்டிங்னா உண்மையாக செக் பண்ணுறது அதில் வேலைகளை சரிபார்ப்பது அந்த சரிபார்க்கும்போது ஏதாவது தப்பு இருக்குதான்னு பார்த்து கடைசியில் என்னென்னா தப்பு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் அவங்க வேலையாகவே இருக்கும் அதுக்கு தான் சம்பளம் தர்றாங்க அப்படி இருக்கும்போது அவர்களுடைய அப்படி இப்படி வந்து வேலையில் அப்படி இருக்கிறோம் ஓகே அதே வந்து நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையாக ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் இருந்தார் எப்போ பார்த்தாலும் அந்த ஊழிக்காரங்க இப்படி இந்த ஊழிக்காரங்க இப்படி சின்ன பசங்க இப்படி பேசுகிறாங்க உங்களுக்கு என்ன ஊழி அவரும் ஒரு ஊழியக்காரர் தான் உங்களுக்கு என்ன ஊழியமோ அதை செய்யணும் மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது நான் அதுலேருந்து அவர் அன்ஃப்ரெண்டே பண்ணிட்டேன் மறுபடியும் அப்புறம் ஃப்ரெண்ட் கொடுத்தாரு அல்லேலூயா ஏன்னா அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் அது ஊழியம் அல்ல மற்றவர்களை குற்றப்படுத்துவது ஊழியம் அல்ல நமக்கு கொடுத்த ஊழியத்தை நம்ம செய்வது தான் ஊழியம் அல்லேலூயா அவர்களுக்கு என்ன தேவையோ அவர்களுக்கு ஆண்டவர் எப்படி உணர்த்தணுமோ அவர்கள் எப்படி மணந்துடணுமோ அது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு ஆண்டவர் அதை நியாயம் செய்வார் நமக்கு கொடுத்த வேலை அதில் நமக்கு அந்த கம்பெனியில் கொடுக்குறாங்களோ அதை செக் பண்ணி அதோட ஏன்னா அதுக்கு சம்பளம் தர்றாங்க அவ்வளோதான் ஆனால் வாழ்க்கையில் நடைமுறையில் மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு நீ யார் என்று வேதம் கேட்கிறது நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறார் சிலருக்கு பாருங்க ஒரு சிலருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாவுக்கு கீபோர்டு தெரியும் ஆனால் இந்த அண்ணாவுக்கு தவுள் வாசிக்க தெரியுமானா தெரியாது அப்போ ஒருத்தருக்கு தவுள் வாசிக்க தெரியும் கீபோர்டு தெரியாது ஒருத்தருக்கு அந்த நாதஸ்வரம் வாசிப்பாங்க ஆனால் என்ன தெரியாது பேடு தெரியாது
ஒருத்தருக்கு என்ன தெரியும் இங்கிலீஷில் படிப்பாங்கன்னா ஒருத்தருக்கு தமிழ் தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணங்களாக இருக்குது. ஆனால் அதில் அவங்களை குற்றப்படுத்தக்கூடாது. அந்த மற்றவர்களை குற்றவாளிகளாய் நம்ம ஒருபோதும் அவங்களுக்கு தெரியுமா, ரொம்ப சந்தோஷம், கர்த்தவங்களை ஆசீர்வதிப்போம். அவ்வளோதான், நமக்கு இது தெரியும். அது நம்ம எந்த இதுலேயும் குற்றப்படுத்தக்கூடாது. அப்படி தெரியுங்களா, எனக்கு காரெல்லாம் ஓட்ட தெரியாதுங்க, சைக்கிள் தான் ஓட்ட தெரியுங்க. அப்படிங்களா, சைக்கிள் தான் ஓட்ட தெரியுமா, என்ன இதில் இருக்கிறீங்க? இப்போல்லாம் சின்ன குழந்தைகளே கார் ஓட்டுற நிலைமை, சைக்கிள் ஓட்ட தெரியுமா? அவங்களுக்கு அதான் தெரியும், அவ்வளோதான். அதை போய் நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. இல்லை வண்டி ஓட்ட தெரியாதா? அப்போ இப்படி கேட்பதை காட்டிலும், ஆனால் வண்டி ஓட்டுறது ரொம்ப நல்லதுங்க. என்ன தெரியுங்களா, இந்த காலத்தில் ஒரு வண்டி வேணும் நமக்கு, ஏதாவது அவசரத்திற்கு, ஏதாவது தேவைக்கு நம்ம ஒரு பக்கம் போகணுன்னா சைக்கிளில் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு மேலே போனால் ஒரு வண்டி வேணும் இல்லைங்களா? நீங்கள் வந்து எப்படியாவது ஒரு TVS 50 வாங்கி பழகிக்கிங்க. அதாவது அதை குற்றப்படுத்தாமல் அவர்களுக்கு உதவியாக, அவர்கள் கற்றுக்கொள்ளும் வகையில் அதை வந்து நாம் சரியாய் அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். இல்லைன்னா சொல்லவே கூடாது. அல்லேலூயா. ஆமாம், எப்படி முடிஞ்சால் சொல்லி கொடுக்கணும், இல்லைன்னா சொல்லவே கூடாது. ஏன்னா வசனம் நமக்கு சொல்லுகிறதுங்க, வசனத்தில் உறுதியாய் நிலைத்திருப்போம். அப்போது இப்படி இருந்தாலும், இந்த மாதிரி குணம் நமக்குள்ளே இருந்தாலும் பின்மாற்றத்துக்குள்ளே, ஏன்னா அவங்களே சரியில்லை, இவங்களே சரியில்லைன்னு அந்த நிலைமை நமக்குள்ளே அது சிந்தனைக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அதனால் அவர்கள் எல்லாம் விட்டுறோம். நம்ம யாருங்கிறத மட்டும் நம்ம பார்த்து, நம்முடைய தேவன் யார் என்பதை பார்த்து நாம் சரியாய் நாம் சென்று கொண்டிருந்தோம்னா ஆண்டவருக்கும் நமக்குள்ள தொடர்பு சரியாக இருக்கும். பின்மாற்றம் என்கிற அந்த ஒரு வார்த்தையே நம்முடைய வாழ்க்கையில் நுழைவதற்கு இடம் கொடுக்காமல் நாம் சென்று கொண்டிருப்போம். அது மட்டுமில்லை, நீதிமொழிகள் 14:17 நாம் வேகமாய் நிறைவு செய்ய போகிறோம். நீதிமொழிகள் 14:17 முற்கோபி மதிகேட்டை செய்வான், துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். முற்கோபி மதிகேட்டை செய்வான். முற்கோபம் நம்மிடத்தில் அப்படி இருக்குமானால் மதிகேட்டு, நமக்கு கோபத்தில் என்ன செய்கிறோம் என்று நமக்கு தெரியாது. முற்கோபி மதிகேட்டை செய்வான். கோபம் வந்து நமக்கு சில காரியங்களை ஏன் தான் செஞ்சோங்கிற நிலைமைக்கு நம்மளை கொண்டு போய்விடும். நம்ம ஒரு சில நாட்களில் கோவப்பட்டு ஏதாவது செஞ்சிட்டோம்னா, ஐயோ இது செய்யாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு நமக்கு பின்னாடி யோசிப்போம். ஆனால் அதெல்லாம் வந்து நமக்கு ஆண்டவரை விட்டு விலகச் செய்வதற்கு இதெல்லாம் ஒரு காரணமாக அமைந்துவிடக்கூடாது, இதெல்லாம் ஒரு காரணிகளாக இருந்துவிடக்கூடாது என்பது தான் இந்த நாளில் நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து அப்படியெல்லாம் இருக்குமானால், நீங்கள் இருக்கலாம், மனிதர்களாகி நமக்கு ஒரு சில குணங்கள் இருக்கலாம், இருந்தாலும் அதுலேருந்து என்னென்ன, ஆண்டவரே நீங்கள் தான் ஜெபிக்கணுங்க, இதற்கும் வந்து ஆண்டவர் யாராவது எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற குணங்கள் என்ன, உங்களுக்குள்ளே இருக்கிற ரகசியங்கள் என்ன, உங்களுக்குள்ளே இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், ஆண்டவரே இந்த குணத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க, இந்த சிந்தனைகளை எடுத்து போடுங்க, இந்த முற்கோபத்தை எடுத்து போடுங்க, இல்லை மற்றவர்களை குற்றப்படுத்த அந்த குணத்தை எடுத்து போடுங்க, இல்லை மற்றவருக்கு தீங்கு செய்ய விரைந்தோடுகிற கால. இந்த மாதிரி நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளவு காரியங்களும் நமக்கு ஞானத்தை போதிக்கிற காரியங்களாக இருக்குது. இந்த நாளில் நாம் ஜெபிக்கும் போது இதிலிருந்தெல்லாம் விடுதலைப்படும். கடைசியாக நீதிமொழிகள் 18:12 அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆமாம், மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும். நாளில் கூட அது மட்டும் இன்னொரு வசனம் வாசிங்க, நீதிமொழிகள் 16:18 அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இந்த நாளில் ஆமை எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு குணம் நமக்குள்ளே இருக்குமானால் அது ஆண்டவரோடு நம்ம நிலைத்திருப்பதற்கு அது உதவவே உதவாதுங்க. ஆண்டவரை விட்டு ஈஸியாக நம்மளை அப்படியே அந்த நேற்று ஒரு இதில் பார்க்கும்போது ஒரு மீன் பிடிக்கிறோம், அப்படியே மீனை கொக்கி மாட்டு அது சும்மா தான் போடுறாங்க, அது பார்த்தா அந்த மீனாக வந்து அது தெரியாமல் மாட்டிக்கிது, அப்படியே என்ன கொக்கி மாதிரி இப்படி போட்டு இப்படி தூக்கிடுறாங்க. அது மாதிரி பிசாசன் உங்களை அலேக்காக தூக்கிட்டு போயிடுவான். அல்லேலூயா. அந்த மன மேட்டிமை பெருமை, ஐ எனக்கு தான் தெரியும், நான் என்ன படிச்சிருக்குன்னு தெரியுமா, எப்படி எழுத்து தான் படிச்சிருப்பாங்க, வேற ஒன்றும் படிச்சிருக்க முடியாது. அல்லேலூயா. டிகிரிகள் வேணால் மாறலாம், ஆனால்
படிச்சிருக்கும் தெரியுமா, அவங்ககிட்டலாம் நான் போய் பேச முடியாது. சிலர்லாம் அப்படியெல்லாம் இருப்பாங்க. அப்படிலாம் தயவுசெய்து யாராக இருந்தாலும் எளிமையுள்ளவர்களை ஆமே வயதானவர்களை இன்னும் கைவிடப்பட்ட இந்த மாதிரிலாம் சிலர்லாம் அப்படி பேசுகிற கூட யோசிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கலாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நம்மளை நாமே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் எப்படி இரக்கமாக இருந்தார், மன உருக்கமாக இருந்தார். ஆமே ரோட்டில் போயிட்டுருப்பார், யாரோ முடியாத ஒருத்தருக்கு சுகப்படுத்திகிட்டு போவார். இந்த மாதிரி இந்த மனநிலைமை நம்ம இடத்துல இருக்கிறதா? ஆமே நமக்கு மனமேட்டுமை, எனக்கு தான் செய்ய தெரியும், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த குணம் நமக்குள்ளே இருக்குதா? இது எல்லாம் பின்மாற்றத்திற்கு நாம் கொண்டு செல்லக்கூடிய சில காரியங்கள். இப்போ ஒரு கம்பெனிலேயே வேலை செய்கிறோம், நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஏய் உனக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி பாருங்க, அவன் நீங்களும் வளர முடியாது, அவங்களும் வளர்கிறதுக்கு நீங்கள் உதவவே முடியாது. ஆனால் அப்படி இருந்தால் அவங்கள ஈஸியாக என்ன பண்ணிடுவா, உங்களை அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது ஆபத்து உண்டாயிரும். ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஞானியை ஒருத்தர் ஒருத்தர் எழுதியிருக்கேன், என்னென்னா உனக்கு கீழே இருக்கிறவனை நீ வளர்கிறதுக்கு உதவுனா தான் நீ உயர முடியும்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். உனக்கு கீழே இருக்கிறவங்களை, அதாவது உனக்கு அடுத்தபடியாக நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறவனுக்கு வளர்வதற்கோ இல்லை எக்ஸாம்பிளுக்கு தகப்பன் தன் பிள்ளையை வளர்த்தி விடுவதற்கு உதவியானால் தான் தகப்பனுடைய அந்தஸ்து உயரும். அப்படி வச்சுக்கலாம். கம்பெனி இல்லைனா உங்களுக்கு கீழே இருக்கிற அடுத்தபடியாக இருக்கிற உங்களுடைய கொலீகோ இல்லை உங்களுடைய அசிஸ்டண்ட்டோ இல்லை உங்களுக்கு கீழ் பணியில் அதாவது உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறவங்கள வளர்ந்த அதாவது அவர்கள் நல்ல முறையில் அவர்களை உதவி அவர்களுடைய வாழ்க்கையோ இல்லை அவர்களுடைய வேலையிலையோ நீங்கள் உதவி செய்து அவர்கள் நன்றாய் வர வேண்டும் என்று நினைத்தால் தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியுமா? அல்லேலூயா. அதனால தான் சொல்லுகிறோம் ஊழியர்களை உருவாக்குகிற சபிப்பா. நெக்ஸ்ட்டு அநேக ஊழியர்களை உருவாக்க வேண்டும் என்று ஏன் நினைக்கிறேன்னா நம்ம வளரணும்னு என்று நாம் நினைக்கிறோம். ஊழியம் வளர வேண்டும் என்று நினைக்கிறோம். இன்னும் அநேக கிளைகள் உருவாக வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்போது இல்லை நாங்களே தான் பண்ணுவோம் அப்படின்னா அஞ்சு சபை ஆனாலும் கார் வாங்கி அஞ்சு சபைக்கு காலையில் ஒரு சர்வீஸு அங்கே பத்து மணிக்கு ஒரு சர்வீஸு அவ்வளோதான், பத்து வருஷத்துக்கு செத்து போயிடுவார். சபையெல்லாம் இழுத்து மூட வேண்டியதான். நிறைய இது இருக்குது, பெரிய இதெல்லாம் நிறைய பேர் அப்படி அப்படியெல்லாம் நமக்கு நான் இன்னால் மட்டும்தாங்க முடியும், உங்களுக்கெல்லாம் பிரசங்கமே செய்ய முடியாது அப்படிலாம் இல்லை, எல்லாருனாலையும் முடியும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார், ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கள் ஒருத்தர்னால தான் முடியும் என்று அதனால தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு சிலர் நீங்கள் பாடுங்க, ஒரு சிலர் நீங்கள் செய்தி கொடுங்க. செய்தி கொடுக்கறதுக்கு மட்டும் சரியான வாய்ப்புகள் இல்லை. இப்போ சங்கீதம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம எல்லாரையும் பயன்படுத்தி கொண்டிருந்தோம். இப்போது சரியான சந்தர்ப்பங்கள் இல்லாத காரணத்தினால் நம்ம இப்போ வரும் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். கிளை சபைகளுக்கு அந்த போகிற சூழ்நிலை உருவாகும் போது அநேகரை உருவாக்க வேண்டும் என்று இந்த நாளில் நாம் பார்த்ததை போல ஜெபம் குறையக்கூடாது. வேத வாசிப்பில் ஒரு விருப்பமோட ஒரு அதில் குறைவதற்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. சபைக்கு வருவதை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. ஒருவேளை உங்கள் குடும்பத்திலேயே ஏதாவது ஒரு துக்க காரியமே நடந்திருந்தாலும், அப்படி ஒரு சிலர் பயங்கர விசுவாசம் துக்கக்காரி நடந்தால் கூட துக்க காரியத்தில் வச்சுட்டு சபைக்கு வந்து அட்டன் பண்ணிட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க. அந்தளவுக்கு இருக்க சொல்ல, ஒரு வேளை துக்க காரியங்கள் ஏதாவது ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனில் நடந்தால் நீங்கள் போகலாம் கட்டாயமாக. நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆராதனை முடிச்சுட்டு போய் எப்படி இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு தான் போகிறோம், ஒரு வாழ்த்து சொல்ல போகிறோம், அது நம்ம அங்கே போய் சொல்லிக்கலாம். அது நாங்கள் முதல்லருந்தே அதை கடைபிடிச்சிடுறோம். இவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டா சர்ச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படி தான், சர்ச்சுக்கு போயிட்டு தான் இவங்க மத்தியானம் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு எடுத்து வச்சுருவாங்க. எல்லா கல்யாணத்துக்கே அப்படி தான், சொந்த கல்யாணம் சொந்த பந்தத்தில் தன் தங்கச்சி அக்கா தங்கச்சி அப்படி இருக்கிற கல்யாணத்துக்கே அப்படி தான். அப்போ அவங்ககிட்ட சொல்லிடுறது, நாங்கள் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களை முன்னாடி நிற்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வைக்காதீங்க அப்படின்னு. அப்போ அப்படி ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமை வைக்காமல் நமக்காக நம்ம அப்படி அப்போ நம்ம வேணும்னு நினைக்கிறவங்க நாள் மாற்றிடுவாங்க. அல்லேலூயா. ஆமாம், இந்த நாள் ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வைராக்கியமாக இருக்கிறீங்க என்பது தான் முக்கியம். அடுத்தது வீண் சிந்தனைகள், ஆகாத சம்பாஷணைகள், மற்றவர்களை குற்றங்காண்பது, முன்கோபம், மனமேட்டுமை, இது எல்லாம் முதலாவது ஜஸ்ட் ஒரு பேக் அடிக்கிறதுக்கு அப்படி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ரிவர்ட் ஆகுவதற்கு, ரிவர்ஸ் போவதற்கு, ஒரு பின்மாற்றத்துக்குள்ளாய் போவதற்கு சில சிம்டம்ஸ் தான். இப்போ கொரோனா சிம்டம்ஸ் அப்படிங்கிறாங்களே அது மாதிரி சிம்டம்ஸ் தான். அதனால் நீங்கள் இது சிம்டம் வரும்போதே என்ன பண்ணிடணும், தடுத்துடணும். வியாதி முத்திருச்சுன்னு நீங்கள் தடுக்க முடியாது. அல்லேலூயா. அதனால் சிம்டமாக இருக்கும்போதே இதெல்லாம் இப்படி நடக்குதா டக்குன்னு ஒரு நாள் உபவாசம் போட்டோ, எப்படியோ நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களுக்கு அது வராதபடி எப்படியோ நீங்கள் அது என்ன புரளுவீங்களோ பாருங்கள். தாவீது ராஜாவே என்ன பண்ணாராமா, ரெட்டுடைய உடைத்தி சாம்பலில் புரண்ட கதையெல்லாம் இருக்குது. அப்போது அவன் இப்படிப்பட்ட ராஜாக்களே அழுது புரண்டு ஆண்டவரிடத்தில் இறக்கம் பெறுங்கன்னா நம்மெல்லாம் யாருங்க?
ஒரு சாதாரண மக்கள் நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற இருந்தாலும் இந்த உலகத்துல ஒரு சாதாரண ஜீவியம் பண்றவங்க நம்ம நம்ம ஆண்டவரத்தை கிட்டி சேர்வதற்கு என்ன வேணாலும் நம்ம செய்யலாம். ஒரு நாள் லீவ் போடலாம், உபவாசம் இருக்கலாம், நம்ம குடும்பத்தை ஒன்று கூட்டலாம், எப்படியாவது ஜபித்து நம்முடைய அந்த போராட்டங்கள் இருந்து விடுதலையாகி பின்மாற்றத்துக்குள்ளாய் மட்டும் போயிடக்கூடாது. காலம் கொடியதா இருக்குதுங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டோம்னா இனி என்னைக்குமே பாருங்க, ஊழியத்தில் அநேக ரட்சிக்கப்பட்டு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டு அநேக சாட்சிகளை சொல்லி அநேக வாழ்க்கை தங்களுடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சகோதரர் இன்னைக்கு பின்மாற்றத்தில் போய் இருக்கிறார். எங்களுக்கு அறிமுகமான ஒரு பெயர் சொல்ல விரும்பவில்லை. ஆமே 500 பகுதியிலிருந்து இந்த நாளில் கூட இதையெல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அவங்களுடைய அழிவு மோசமாக இருக்கும். ஆமாம், அது அவங்க அழியணும்னு சொல்ல ஆண்டவரை தெரிஞ்சும் அப்படி மாறினாங்கன்னா அதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமானதாக இருக்கும். அது நம்ம செய்ய போகிறதில்ல, ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். இந்த நாட்களில் கூட ஆமே இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தரங்களோடு இடைபெற்றுப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற நாட்களில் இந்த பின்மாற்றம் என்பது அநேகருக்குள்ளாய் பிசாசானவன் ஆமே விதைத்து கொண்டிருக்கிறான். சின்ன சின்ன விஷயம் போல தினும் ஆமே இந்த என்னங்க ஆன்லைனில் பார்த்துக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது அப்படியே நாளடைவில் என்ன ஆகுது, அப்படியே ஆன்லைனில் பார்த்துக்கிறேங்க, அங்கே போகிறேன் இங்கே போகிறேங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களை அனுசரிக்கிறதையே விட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம கொண்டு போய் சென்று விடும். தயவு செய்து அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எதை தீர்மானிப்பதற்கும் ஆண்டவர் தீர்மானிக்கிறார், ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு உங்களுடைய ஒப்புதல் அதிகமாக தேவைப்படுகிறது. ஆண்டவர் எதை எடுத்தாலும் நீ இப்படி தான் செய்யணும்னு அப்படியே கொண்டு போய் நம்மளை கட்டாயப்படுத்துகிறது இல்லை, நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்ற அவர் பிரயாசப்படுகிறார். கடைசியில் நம்முடைய துன்பங்களில் வந்து அவர் வந்து கலங்கி நிற்பார், ஐயோ நான் சொல்லி கேட்காமல் போனேன், ஐயோ என் போதகரின் சொல்லி நான் கேளாமலும் அவர் சொன்ன வார்த்தைகள் நான் கேட்காம போனேனே அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நம்ம கலங்கி பிரயோஜனம் இல்லை. தயவு செய்து வார்த்தைகளை கேட்டு இந்த நாளுக்குள்ளே தியானிங்க. இதை கேட்பது மட்டுமல்ல, வீட்டில் போய் இந்த வசனங்களை தியானித்து பாருங்க. ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு காரியங்கள் எல்லாமே கட்டாயம் இருக்கணும்னு இல்லை, ஏதோ ஒன்று சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இடத்துல இருக்குமானால் நம்மளை நாமளே நாம் நிதானித்து நாம் அதை சரி செய்து நீங்களே ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஜெபித்து அதுலேருந்து ஆண்டவரே விடுதலை கொடுங்கன்னு நீங்கள் கேளுங்க. கட்டாயம் பின்மாற்ற நம்முடைய வாழ்க்கையில் நுழையவே கூடாது, 1% நுழையக்கூடாது. அது நுழையுமானால் பாருங்க, அவர் இப்போ முழுமையாக பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டார்னு கேள்விப்பட்டான், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நுழைஞ்சது. 2-3 ஆண்டுகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நுழைஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ நுழையும் போதே சொன்னோம், வேண்டாம் வேண்டாம் பிரதர், சபைக்கு வாங்க, தொடர்பில் இருங்க, ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இல்லைங்க ஃபஸ்ட்டு சபைக்கு வருவதையும் ஆண்டவரை தேடுவதும் தான் ஜெபம் தான் கட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க அப்படியே போய் இப்போ டோட்டலாக மாறிட்டு. யாருக்கு நஷ்டம்? அவங்க குடும்பத்துக்கு தான் நஷ்டம், அவங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு தான் நஷ்டம், அவங்களுடைய அவர்களை இப்போ அவருனால ரட்சிக்கப்பட்டவங்க சபைக்கு போகிறாங்க, அவர் சபைக்கு போகிறதில்ல. எப்படி ஒரு மோசமான நிலைமைகள் யோசித்து பாருங்க. இந்த நாட்களில் பின்மாற்றம் என்பது நம்முடைய வாழ்க்கையை சிதைத்து விடும். அதனால் நம்ம எந்த சூழ்நிலையிலும் பின்மாற்றத்துக்குள்ளே போகாதபடி, ஒருவேளை ஒருத்தர் நீங்கள் போகல நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் ஒருத்தர் போகிறாங்களா அவங்களுக்கும் நீங்கள் போக முடியா கூடாதபடி சில ஆலோசனைகள் அதை புத்தி சொல்லி நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போயிடாதீங்க. தயவு செய்து ஒருவேளை அவங்க பின்மாற்றத்துக்குள்ளே போகிற மாதிரி சிலது காரியங்கள் தென்படுதா, லைட்டாக சிம்டம்ஸ் தெரிஞ்சா, இப்போ பாருங்கள் கொரோனா சிம்டம்ஸ்னாலே ஃபோன் பண்ணிடுறாங்க 108க்கு. ஏன் ஃபோன் பண்ணுறாங்க? அது நமக்கும் பரவிடணும். அப்படி ஒருத்தர் பின்மாற்றத்துக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்டு போகிறான்னு தெரிஞ்சாலும் அவங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணலின்னா உங்களையும் சேர்த்து இழுத்துருவாங்க. இதெல்லாமே அப்படி தான். அதாவது உன் நண்பன் யாருன்னு சொல், நீ யாருன்னு சொல்கிறேன்னா அவங்ககிட்ட இருக்க அப்படியே நமக்கு ஒட்டிடும், நாளடைவில் அது அப்படியே இதாயிரும். அதனால ஜாக்கிரதையாக இருப்போம், கர்த்தரை பிடித்து கொள்வோம், கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருப்போம். கர்த்தர் தான் நமக்கு பலன், கர்த்தர் தான் நமக்கு துணை, கர்த்தர் தான் நமக்கு அடைக்கலம், அவர் தான் நம்மளை நித்தியத்திற்கு அழைத்து செல்கிறார். இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் மாயை, மனசுக்கு சஞ்சலமானவைகள். அதை புரிந்து கொண்டு தேவனிடத்தில் ஐக்கியமாக இருப்போம். பின்மாற்றத்தினுடைய அறிகுறிகள் தென்பட்டால் அந்த அறிகுறியிலேயே அதை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி போடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தை கர்த்தரா கொடுத்ததுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென்.
நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். இந்த நாளுக்கு ஏற்ற செய்தி பயபக்தி குறைய பண்ணுகிறது இன்னைக்கு. அதாங்க நடந்துட்டு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையும் மறந்துடுறோம். ஆரம்பம் அதுதாங்க, ஜபம் கம்மியாகும். தூக்கம் தூக்கம் கந்தையை உடுத்து விற்கும். நீங்கள் தூக்கத்தை விரும்பினா தரித்திரம். சனிக்கிழமைய என்ன சொல்லிட்டு படுக்கணும், துணியெல்லாம் எடுத்து தேய்ச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி இருதயத்தில் நினைவோடு படுக்கணும். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் முதலாவது என்ன சொல்றது, ஜெபம் குறையக்கூடாது. ரெண்டாவது வேத வாசிப்பு குறையக்கூடாது. இந்த லாக்டவுனில் ஜெபம் நேரமும் வேத வாசிப்பு நேரமும் அதிகமாக இருக்கணும். இந்த லாக்டவுனில் பார்க்கும் பொழுது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஒரு அனுபவத்துக்குள்ள வர்றதுக்கு ஆண்டவர் உதவிச்சு. அது கிடைக்குமா இனி அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். தேவன் திரும்ப கொண்டு வந்தார். அதே போல் சபை கூடி வருதுல விட்டு விடக்கூடாது. அநேகர் வந்து சபையே வர முடியல, நாங்கள் என்னங்க பண்ணுறது, கிராமத்திலேருந்து கூப்பிடுறாங்க, அம்மா நாங்கள் சபைக்கு எப்போ போவோம், எப்போ வருவோம், நாங்கள் எங்களுக்கு சபை இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோன்னு. ஆனால் இன்னைக்கு அதுக்கான தருணம் கிடைச்சும் கூட அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோம். வீண் சிந்தனை, மற்றவர்களை வீண் சிந்தனைக்கு கொண்டு வந்தோம்னா மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டே தான் இருப்போம். அழிவு வருமோன் மனுஷன் இருமாப்பா இருப்பான். அந்த அழிவு வருதுன்னா நமக்குள்ள இருமாப்பு வரும். என்னமோனா எனக்குள்ளேயே வந்து ஏதாவது ஒரு நாள் பயங்கர டென்ஷனாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். நானே என் கையை வச்சு டென்ஷனை கொண்டு வருகிற பொல்லாத எரிச்சலை கொண்டு வருகிற பொல்லாத கிரியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முறிக்கிறேன். அது நமக்கே தெரியுங்க. நம்ம அப்படியே எழுந்து நிற்போம். தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு பேசியிருக்கிறார். ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களுக்கு எடுக்கும். முதலாவது நாம் யார், நம் தேவன் யார் என்று நிதானிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நாம் யாராக இருக்கிறோம், நமக்குள்ள யார் இருக்கிறா, அவருக்கு ரெஸ்டே இல்லை. ஜெபிக்கிற நேரம் போக மற்ற நேரம் எல்லாம் நம்ம சும்மா தான் இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் அந்த ஜெப நேரத்தை சரியாக, 1 மணி நேர தூக்கத்தை விட்டு அந்த 1 மணி நேரத்தை ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்து பாருங்க. முடிஞ்ச மட்டும் 1-2 மணி நேரம் அதிகாலையில் ஜெபிச்சு பாருங்க. நீங்க நினையாத எட்டாத உங்க இருதயத்துல நீங்க சிந்தித்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுவார். ஏன்னா 2 மணி நேரம் அதிகாலையில ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் நன்மையை செய்வார். ஆண்டவரே இந்த சத்தியம், ஆண்டவரே மை துதிக்கிறோம் தகப்பன, பயபக்தியை குறைய பண்ணுகிற ஆண்டவரே மை துதிக்கிறோம் தகப்பன, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பன. இந்த கிரிகைகள் ஆண்டவரே மை துதிக்கிற விசுவாச குடும்பங்களுக்குள்ள வராதபடி இந்த லாக்டவுன் என்று சொல்லி ஆண்டவரை நிரந்தரமா ஆண்டவருக்கு ஆண்டவருடைய காரியங்களை லாக் பண்ணி விடாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்த ஒவ்வொரு இருதயங்களும் இன்னும் அதிக அதிகமாய் கொழுந்து விட்டு எரிய ஆண்டவரே நற்கந்தகமாய் நிற்க கர்த்தாவை நீர் உதயசைனமாய் செபிக்கிறோம் தகப்பன. ஆண்டவரே மை துதிக்கிற ஜப ஜீவியம் கட்டி எழுப்பப்படட்டும். செய்தி கொடுத்த தேவ மகனை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் அதிக அதிகமாக எடுத்து பலப்படுத்தணுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம் தகப்பனை. கிளை சமைக்கு போக்கு வரத்துல பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த ஆண்டவரே டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்த ஆண்டவரே மை துதிக்கிறோம் தகப்பனை. நல்லபடியாய் கொண்டு போய் நல்லபடியாக கொண்டு வந்து சேக்கணமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே கிளை சபை ஆராதனை ஆசீர்வதிங்க. ஊழியத்தில் கர்த்தாவே தேவனாகிய
கர்த்தருடைய கரம் கூட இருந்து இன்னும் ஆத்துமாக்களை ஜனங்களை கொடுக்கணுமாய் செபிக்கிறேன் தகப்பன. தொடர்ந்து வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. யூடியூப் பேஸ்புக்கில் பார்க்குற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரேமை துதிக்கிறோம் ஜான்சி சாம்பியல், ஆண்டவரேமை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த வீட்டில் ஒன்று கிடைக்கவோ, ஆண்டவரே தேவதாஸ் மேரி ஆண்டவரே வீட்டில் ஒன்று கிடைக்கவோ, என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரேமை துதிக்கிறோம் தகப்பன. ஒரு அற்புதத்தை நீ நடப்பிக்கிறமாய் செபிக்கிறோம். தாமஸுடைய வீட்டு வேலை முடிவு உதவி செய்யுங்க. இந்த லோனுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க. கிட்டையிலும் தூரத்திலும் வீடுகளில் இருந்து பார்க்குற யூடியூப் பேஸ்புக்கில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளை இருக்கிற இடங்களிலேயே ஆசீர்வாதி நிறைவையும் கொண்டுங்க. வந்திருக்க மக்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பன. ஆண்டவரேமை துதிக்கிறோம் தகப்பன. ஆராதனைகள் விடுதலையோடு நடத்துவதற்கு தேவனாகிய கர்த்த கிருபியின் வாசலை திறக்கணமாய் செபிக்கிறோம். முதலாம் ஆபத்து கடந்து போயிட்டு இன்னும் இரண்டு ஆபத்துகள் கடந்து வருகிறது என்று சொல்லி கடந்த வாரத்தில் வாசித்தோம். ஆண்டவரே அப்பாமை துதிக்கிறவர்களுக்கெல்லாம் விலக்கி எங்களையும் எங்கள் தேசங்களையும் ஆண்டவரேமை துதிக்கிற நீர் பாதுகாக்கணமாய் செபிக்கிறோம். உம்முடைய வல்லமுள்ள கரத்திலே கொடுக்கிற வந்த ஒவ்வொருவரை தனித்து நீ பேரு பேராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஊழியம் உம்முடையது, ஊழியம் செய்கிற நாங்கள் உம்முடையவர்கள். ஆண்டவரேமை துதிக்கிறோம் தகப்பனே. தேவனாகிய கர்த்தர் முழு பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்க. இந்த வாரம் எல்லாம் ஆண்டவரேமை துதிக்கிறோம். நாங்கள் அதிகமாய் இந்த வார்த்தைகள் உணர்த்தப்பட்டு அதிகமாய் செபிக்க நாங்கள் எப்படி குறைவு படுகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை எண்ணி பார்த்து நாங்கள் சுதாரித்துக் கொள்ள உதவி செய்ய ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, நாத்துமாவே. கர்த்தரை சோத்ரி. முழுமே அவரது பரிசுத்த நாமத்தை சோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவர் மேலும் இன்றும் என்றும் எப்போது இருப்பதாக. ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சோத்ரா சோத்ரா.